ஹரிஷ் ஏற்பாடு செய்த ஏலத்தில் பிரச்சனையை உண்டு பண்ண நினைத்த பூபாலன் அவனை சந்தேகத்துடன் பேசினார். அந்த டேப்லெட்டின் உண்மைத்தன்மையை நிரூபிக்க முதலில் தன்னிடம் ஒன்று கொடுக்குமாறு அவர் கூற அங்கிருந்த எல்லோரும் அவரை திகைப்புடன் பார்த்தனர். ஹரிஷுக்குமே உடனடியாக என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. பூபாலன் தனக்கிருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி லேபில் அதை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஆனால் அதற்கு எவ்வளவு நேரமாகும் என்று சொல்ல முடியாது. ஹரிஷ் இப்போது இருக்கும் சிச்சுவேஷனில் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இல்லை, அந்தளவுக்கு எங்கிட்ட டைம் இல்லை. ஹரிஷ் மறுக்க, அப்படின்னா மனுஷங்க விஷயத்தில் அது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்ற பூபாலன் அந்த ரூமில் இருந்த நூற்றுக்கணக்கான ஆட்களை பார்த்தார். ஹர்பல் டேப்லெட்ஸை பற்றி பேசிக்காக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஹரிஷ் தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டு முடித்தவரை பொறுமையாக கூறினார். அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்க. நான் என்னோடய டேப்லெட்டை வாங்கிக்க சொல்லி இவங்க யாரையும் கம்பல் பண்ணலை. நாங்கள் கூப்பிட மட்டும்தான் செஞ்சோம். அவங்களா தான் விருப்பப்பட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்திருக்கிற நூற்றுக்கணக்கான பேரில் ஒரு 20% பேர் கூடவா ஹர்பல் மெடிசன் பற்றி தெரியாமல் இருக்கும். அவங்க என்னோடய டேப்லெட்ஸை பார்த்துட்டு டூப்ளிகேட்னு சொன்னால் அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறத பற்றி யோசிச்சு பார்க்கலாம் என்ற ஹரிஷ் அதற்கு மேல் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. ஒரு பவர்ஃபுல் டேப்லெட்டை தன்னுடைய கையில் எடுத்தவன் ஏலம் தொடங்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் கிளியராக சொல்ல விரும்புகிறேன். இவரை மாதிரியே என்னோடய டேப்லெட்டில் ஏதாவது சந்தேகம் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க இப்போவே தாராளமாக இங்கேருந்து வெளியே போகலாம். நான் அவங்க யாரையும் தடுக்க போகிறதில்ல. இந்த விஷயத்தில் நான் எந்த ஒரு ஃப்ராடு வேலையும் செய்யலை. நேர்மையாக பணம் சம்பாதிக்க தேவையான வழி தான் தேர்ந்தெடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதுக்கான ஒரு பொருள் என்கிட்ட இருக்குது. அதை நியாயமான விலைக்கு நான் விற்க நினைக்கிறேன். இதில் எந்த ஒரு தப்பான நோக்கமும் இல்லை. இதை நம்புகிறவங்க மட்டும் இங்கே இருந்தால் போதும் என்று தெளிவான குரலில் கூறினார். அதை கேட்டு எல்லோரும் அமைதியாக இருக்க, ஒரு டேப்லெட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை விற்க முடியாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். பூபாலன் மீண்டும் குறுக்கிட்டார். இப்போது சுத்தமாக பொறுமையிழந்த ஹரிஷ் அவரை கோபமாக முறைத்தான். இல்லை, எனக்கு புரியல. உங்களுக்கு இந்த டேப்லெட்டில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் இதை வாங்கவே வேண்டாம். அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப இந்த டேப்லெட்டு தப்பு இருக்குது தப்பு இருக்குன்னு சொல்ல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்று நேரடியாகவே அவரிடம் கேட்டான். உன் டேப்லெட்டில் எந்த தப்பும் இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டேனா? இப்போவே இங்கே இருக்கிற எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டு நான் வெளியே போகிறேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன். பெருந்தன்மையாக சொன்ன பூபாலன் ஹரிஷை பார்த்து கிண்டலாக சிரித்தார். இப்போ முடிவாக என்ன தான் சொல்கிறீங்க சார்? இந்த டேப்லெட் உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறோன்னா யாராவது ஒருத்தர் அதை சாப்பிட்டு தான் காட்டணும். இப்போ இந்த டேப்லெட்டை சாப்பிட்றதுக்கு யார் கூப்பிட்றது? ஹரிஷ் கொஞ்சம் கூட பயமின்றி பேசினான். அந்த ரூமில் இருந்த எல்லோராலும் அவருடைய பலத்தை உணர முடிந்தது. அதுவும் கரெக்டு தான். இது ஒருத்தரோட லைஃப் சம்மந்தப்பட்டது. உன்னோட டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா, இல்லாட்டி உயிருக்கு ஆபத்தாயிடுச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும். பூபாலன் யோசிப்பது போல நடிக்க, அப்படின்னா உங்கள் மனசில் என்ன தான் இருக்குன்னு சொல்லுங்களேன் என்றான் ஹரிஷ். இந்த ரூமில் இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியும் நீ தயாரித்த டேப்லெட்டை நீயே சாப்பிட்டு காட்டணும், பூபாலன் கேலியாக கூறினார். அவர் சொல்லி முடித்ததும் அங்கிருந்த எல்லோர் கண்களிலும் ஒரு பளபளப்பு தெரிந்தது. அவர் சொல்வது அவர்களுக்கெல்லாம் நியாயமான ஒன்றாகத்தான் பட்டது. பவர்ஃபில் ஒருவரை உடல் வளர்ச்சி மற்றும் பலத்தை அதிகரிக்கும் ஒரு டேப்லெட். அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சாப்பிடுபவரின் உடல் நலத்தை பாதிக்கும். அதனால் ஹரிஷ் அதை சாப்பிட்டு காண்பித்தால் நம்பிக்கையுடன் அந்த டேப்லெட்டை வாங்கலாம் என்று நினைத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் இருந்த பலருக்கும் இன்னும் ஒரு சந்தேகம் மிச்சம் இருந்தது. பவர்ஃபில் என்பது ஒரு அரிய பொக்கிஷம் என்று அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். ஹர்பல் டேப்லெட்டுகளை ஏலம் விடுவதில் பெரிய ஆட்களாக விளங்கும் குமரன் ஃபேமிலியே இந்த பவர்ஃபில் டேப்லெட்டுகளை ஏலம் விட்டு பல வருஷங்கள் ஆகிறது. சிலர் உண்மையான பவர்ஃபில் என்று நினைத்து பிளாக் மார்க்கெட்டில் வாங்கி ஏமாந்திருக்கிறார்கள். இப்போது திடீரென தியான மீடியாவில் ஒரே நேரத்தில் 100 டேப்லெட்டுகளை ஏலம் விடப் போவதாக அறிவிப்பு வந்ததும் அவர்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் ஆர்வத்துடன் கிளம்பி வந்திருந்தார்கள். இருந்தாலுமே இந்த மாத்திரைகள் எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கத்தான் செய்தது. பூபாலன் பேசுவதை வைத்து பார்க்கும்போது அதை ஹரிஷ் தான் தயாரித்திருக்கிறான் என்பது போல தெரிய அது உண்மையிலேயே சக்தி வாய்ந்ததாக இருக்குமா என்று அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். பூபாலன் சொன்னதற்கு ஹரிஷ் உடனடியாக பதில் சொல்லவில்லை. அவன் தயாரித்த அந்த டேப்லெட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் அது அவனுக்கு எந்த விதத்திலும் பயன்படாது. அவன் இப்போது மிகவும் மேம்பட்ட நிலையில் இருக்கிறான். இப்போது அந்த டேப்லெட்டை எடுத்துக்கொள்வது ஆற்றில் கலக்கும் சிறுதுளி சர்க்கரை போலத்தான். அது அவனுடைய உடலில் மாற்றத்தை ஏற்படுத்தியதாக பார்க்கும் யாராலும் சொல்ல முடியாது. அப்படி அந்த மாற்றத்தை அவர்கள் பார்க்காவிட்டால் எப்படி அதை ஏலம் எடுக்க விரும்புவார்கள்? இதையெல்லாம் யோசித்துதான் ஹரிஷ் அமைதியாக இருந்தான். ஏன் தயங்குற? உண்மையிலேயே உன் டேப்லெட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கோ? அதை தயாரித்து நீயே பயப்படுறனா? அப்புறம் எப்படி மற்றவங்க அதை வாங்குவாங்க? பூபாலன் நக்கலாக கேட்க அப்போதும் ஹரிஷ் உடனடியாக பதில் சொல்லவில்லை. அதை பார்த்து ஏலத்திற்கு வந்திருந்தவர்களும் தங்களுக்குள் கிசுகிசுக்க தொடங்கினார்கள். அந்த பையன் தயங்குறதை பார்த்தா அவர் சொல்கிறதா உண்மையாக இருக்கும் போல இருக்க என்று அவர்கள் ஹரிஷை சுட்டி காட்டி பேச
தீபக்கும் மற்றவர்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் கைகளை பிசைந்தனர். இது ஒரு பெரிய மோசடின்னு நினைக்கிறேன். கூட்டத்தில் இருந்த ஒருவன் சத்தம் போட, நல்ல வேளையா பூபாலன் சார் வந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டாரு என்று இன்னொருவன் பூபாலனுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தான். அதையெல்லாம் பார்த்து மனதிற்குள் சிரித்த பூபாலன், நீயே அந்த டேப்லெட்டை சாப்பிட மறுக்கிறதுனால அதில் ஏதோ தப்பு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ நான் இப்போவே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தியான மீடியாவில் இருக்கிற இந்த 100 டேப்லெட்ஸையும் பறிமுதல் செய்ய சொல்ல போகிறேன். ஹரீஷ், இந்த ஹேர்பல் டேப்லெட்ஸுக்கு இன்னும் கவர்மெண்ட் அத்தாரிட்டி கொடுக்கல. இப்போ வரைக்கும் இது சம்மந்தமான விஷயங்கள் ரகசியமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன ஒன்று, கவர்மெண்ட்டுக்கு இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சாலும் அவங்க வெளியே காட்டிக்காமல் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நேரடியாக கேஸ் போட முடியாதுங்கிறதுனால உன் மேலே பண மோசடி கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. பூபாலன் சொல்லி முடிக்க முன்பே, மிஸ்டர் பூபாலன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்று ஒரு ஸ்ட்ராங்கான குரல் கேட்டது. திரும்பி பார்த்த பூபாலன் அங்கு நடந்து வந்து கொண்டிருந்த ஜீவாவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். நீங்க ஜீவன் பிரபாகரன் தானே? அவர் கேட்க, ஆமா நானே தான் என்று தலையாட்டிய ஜீவா அவர்களின் பக்கத்தில் வந்து நின்றார். எதுக்காக என்ன வெயிட் பண்ண சொன்னீங்க? பூபாலன் பொறுமையின்றி கேட்க, நீங்க ஹரிஷ் மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளை நான் மறுக்கிறேன் என்று உறுதியான குரலில் கூறிய ஜீவா ஹரிஷை பார்த்து கண்ணடித்தான். அந்த நேரத்தில் அங்கு நண்பனை எதிர்பார்க்காத ஹரிஷ் ஆச்சரியத்துடன் அவனை பார்க்க, ஜீவாவோ அதை கவனிக்காமல் ஹரிஷுக்காக பேசுவதில் மும்முரமாக இருந்தான். உறுதியா எந்த ஆதாரமும் இல்லாம ஹரிஷ் மேல நீங்க இப்படி பொய்யா குற்ற சுமத்துறத நான் எதிர்க்கிறேன், இதோட விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரிப்பது போல ஜீவா கூற பூபாலனின் முகம் சுருங்கியது. ஜீவா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க நடந்ததெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? ஹரிஷ் அந்த டேப்லெட்டை சாப்பிட மறுத்துட்டாரு, இதிலிருந்தே உண்மை என்னன்னு தெரியலையா? இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? பூபாலன் தான் பிடித்த முயலுக்கு 3 கால்கள் தான் என்று நிற்க, அவர் தயாரித்த டேப்லெட்டு ஒரிஜினல் தான்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. கண்ணிமிக்கும் நேரத்தில் அந்த பெண் ஹரிஷின் பக்கத்தில் நிற்க பூபாலன் அவளை குழப்பத்துடன் பார்த்தார். முதல்ல நீ யாரு? அது எப்படி உன்னால் ப்ரூவ் பண்ண முடியும் என்று எரிச்சலுடன் கேட்டார். என்னோட பேர் நதியா, நதியா சரவணன், ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட சவுத் பிரான்ச்சோட ஹெட். அவள் அமைதியாக பதில் சொன்னாள். அதை கேட்டதும் ஹரிஷின் முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. பூபாலர் உட்பட எல்லோரின் முகமும் மாறுவதை அவனால் பார்க்க முடிந்தது. மீண்டும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள். அவங்க என்ன சொல்றாங்க? ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட ஹெட்டுன்னு தானே சொன்னாங்க. அவங்களே ஹரிஷுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஒருவன் கேட்க, அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டான்னு இப்ப தெரிஞ்சிடும் என்று இன்னொருவன் உற்சாகமாக பதில் சொன்னான். அதே நேரத்தில் பூபாலனின் முகத்தில் ஒரு ஏமாற்றம் தெரித்தது. அரசாங்கத்துடன் நேரடி தொடர்பில் இருந்தவர், அங்கிருந்த மற்றவர்களை விட ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருந்தார். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி ஒரு தனியார் அமைப்பு என்றாலும் அரசாங்கத்தை விட அது பவர்ஃபுல்லாக செயல்பட்டு கொண்டிருந்தது. கோபமாக பல்லை கடித்த பூபாலன், நதியா தயவு செஞ்சு முட்டாள்தனமாக பேசாதீங்க, இது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், அப்புறம் கூடி சீக்கிரம் நான் நேரடியாக அரசியல் ஈடுபட போகிறேன், நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதில்ல என்று மறைமுகமாக நதியாவை மிரட்டினார். மிஸ்டர் பூபாலன், இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஹெர்பல் மெடிசனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டை விட எங்களுக்கு அதிகமான அனுபவம் இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷனை நாங்கள் நிறைய சந்திச்சிருக்கிறோம். ஸோ இந்த டேப்லெட் உண்மையாக பொய்யா அப்படின்னு எங்களால் ஈஸியாக சொல்லிட முடியும். ஏன்னா அவரை அலட்சியமாக டீல் செய்த நதியா அங்கு டேபிளின் மீது ஹரிஷ் வைத்திருந்த பவர் பில்லை கையில் எடுத்து சோதனை செய்தாள். பின்பு தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு பூத கண்ணாடியை எடுத்து அதை நன்றாக உற்று பார்த்து ஆராய்ச்சி செய்தவள் பின்பு மெதுவாக நிமிர்ந்து கூட்டத்தை பார்த்தாள். என்னாச்சு மேம், பூபாலன் சார் சொல்கிற மாதிரி அது டூப்ளிகேட் தானா? ஒருவன் ஆர்வமாக கேட்க நதியாவின் முகத்தில் ஒரு மர்மமான புன்னகை தோன்றியது. இதனால் நம்பவே முடியல, இது ஒரு ஹை குவாலிட்டியான பவர்ஃபுல் டேப்லெட், இதோட விளைவு நார்மல் டேப்லெட்ஸை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அவள் சொல்லி முடிக்க சடனாக அந்த ரூம் முழுவதும் ஒரு பாம் வெடித்ததைப் போல பரபரப்பு தொற்றியது. சில நிமிடங்களுக்கு முன்பு ஹரிஷை சந்தேகப்பட்டு பேசியவர்கள் அப்படியே இப்போது தலைகளாக பல்ட்டி அடித்தார்கள். நான் சொன்ன மாதிரியே தியான மீடியா சென்னையில் இருக்கிறதுலேயே நம்பர் 1 மீடியா கம்பெனி, அவங்க எப்படி மற்றவங்களை ஏமாத்த நினைப்பாங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த ஹரிஷை பார்க்கும்போதே நினச்சேன் அவருக்குள்ள ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு. அது உண்மைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு என்று ஆளாளுக்கு ஹரிஷை பாராட்டத் தொடங்கினார்கள். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் தலைவியே சர்டிஃபிகேட் கொடுத்த ஒன்றை சந்தேகப்பட அங்கே யாரும் தயாராக இல்லை. அத்தனை பரபரப்புகளுக்கு மத்தியிலும் எல்லோருடைய கண்களும் அந்த டேப்லெட்ஸின் மீது தான் இருந்தது. எங்கே தங்களுக்கு அந்த டேப்லெட் கிடைக்காமல் போய்விடுமோ என்று கவலைப்பட ஆரம்பித்தார்கள். இல்லை, இது கண்டிப்பாக உண்மையான பவர்ஃபுல் இல்லை என்று பூபாலன் கத்தியதை அங்கு யாருமே கண்டுகொள்ளவில்லை. மிஸ்டர் பூபாலன், ஹெர்பல் மெடிசன் விஷயத்தில் என்னை விட உங்களுக்கு டேலண்ட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நதியா ஒரு கோபமான பார்வையுடன் கேட்க,
நான் அப்படி சொல்ல வரல மேடம். நான் உண்மையிலேயே என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அந்த ஹரிஷ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை என்று பூபாலன் கஷ்டப்பட்டு சிரித்து கொண்டே அவளை சமாதானப்படுத்த முயற்சித்தார். ஆனால் உள்ளுக்குள் அவருக்கு பதற்றமாக இருந்தது. நதியாவின் கோபத்திற்கு ஆளானால் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும். ஹரிஷ், உங்ககிட்ட இன்னும் நிறைய பவர் பில்ஸ் இருக்கா? பூபாலனை புறக்கணித்த நதியா திரும்பி ஹரிஷிடம் கேட்டாள். இப்போதைக்கு இந்த 100 டேப்லெட்ஸ் தான் என்னால் தயாரிக்க முடிஞ்சது. டேபிளில் இருந்த டேப்லெட்டுகளை கை காட்டிய ஹரிஷ், மிஸ்டர் பூபாலன், நீங்கள் என்கிட்ட கொடுத்த வாக்கை மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பவர்ஃபுல் டேப்லெட்ஸ் ஒரிஜினல் தான் நிரூபிஸ்டா, இனிமேல் என் வழியில் கூர்க்க வர மாட்டீங்கன்னு சொன்னீங்க. அதோட இங்கிருந்து வெளியே போகிறதாவும் ப்ராமிஸ் பண்ணிங்க என்ற ஹரிஷ் வாசல் கதவை நோக்கி அவருக்கு கை காண்பித்தான். பின்பு கூட்டத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த நீரஜை கையசைத்து அழைத்தவன், நீரஜ், இந்த கூட்டத்தில் சாரால தனியாக அங்கே போக முடியாது, அதனால் நீ போய் அவரை வழி அனுப்பி வச்சுட்டு வா என ஹரிஷ் உத்தரவிட, வேகமாக முன்னால் வந்த நீரஜ் பூபாலனை தன் பின்னால் வரச் சொல்லி சைகை செய்தான். அதற்குள் எல்லோரும் எழுந்து மேடையை நோக்கி வரிசையில் வரத் தொடங்கினார்கள். அதை பார்த்த ஹரிஷ் கையை உயர்த்தி அவர்களை தடுத்தான். இது ஒரு ஏலங்கிறத எல்லாரும் மறந்துடாதீங்க, ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க என்று அவன் தன்னுடைய ஆழ்ந்த குரலில் கூற, மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் போல எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்தனர். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த ஹரிஷ் தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே அங்கிருந்த அனைவரும் ரொம்பவே பணிவாக நடந்து கொண்டனர். சொல்லப்போனால் எல்லோரும் ஹரிஷை பார்த்து பயப்படக்கூட செய்தனர். இப்போது ஹரிஷ் பற்றிய அவர்களுடைய கருத்து முற்றிலுமாக மாறியிருந்தது. அவ்வளவு பவர்ஃபுல்லான பூபாலனை அவன் தைரியமாக எதிர்கொண்ட விதம் அவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. அவன் பிசினஸ் வட்டாரத்தில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வளர்ந்து வந்தான். ஹரிஷ், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? திடீரென நதியா அவனிடம் கேட்க, கண்டிப்பா மேம், அப்புறம் இன்னைக்கு நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றான் அவன். மிச்சம் இருக்கிற ஏலத்தை நீங்களும் ஜீவாவும் பார்த்துக்கோங்க நிக்கிதா என்ற ஹரிஷ் ஜீவாவின் தோளில் தட்டி கொடுத்து விட்டு அங்கிருந்து வெளியே வந்தான். அந்த ரூமுக்கு வெளியே இருந்த வரண்டாவின் ஓரத்தில் நதியா நிற்க ஹரிஷ் அவளுக்கு அருகில் போனான். ஜீவாவும் நதியாவும் இப்படி திடீரென வந்து தனக்கு உதவுவார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அதை நினைத்து உற்சாகத்துடன் அவளுக்கு எதிரே போய் நின்ற ஹரிஷ், சொல்லுங்க மேம், என்கிட்ட என்ன பேசணும் என்று கேட்டான். பவர்ஃபுல் டேப்லெட் விஷயத்தில் ஹரிஷுக்கு உதவி செய்த நதியா அவனுடன் தனியாக பேச விரும்ப ஹரிஷ் அவளை அழைத்து கொண்டு வெளியில் வந்தான். என்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க என்று ஹரிஷ் அவளிடம் கேட்க, ஹரிஷ், நீ பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய டேலண்டடான பர்சனாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த 100 பவர் டேப்லெட்ஸ் மூலமாக நிறைய சம்பாதிக்க போகிற, ஃப்யூச்சரில் உனக்குன்னு இங்கே ஒரு பெரிய பேர் கிடைக்க போகுது, தியான மீடியாவை இனி யாராலையும் அசைச்சிக்க கூட முடியாது, நதியா உற்சாகமாக பேசினாள். இது ஒரு சின்ன ஸ்டெப் தான் மேடம், இன்னும் நான் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஹரிஷ் தன்னடக்கத்துடன் பதிலளித்தான். உண்மையில் நதியா இந்த ஹெர்பல் மெடிசன் விஷயத்தில் அவனுடைய மனதில் என்ன திட்டம் வைத்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளத்தான் இப்படி ஒரு தூண்டிலை வீசினாள். ஆனால் ஹரிஷோ கழுவும் நீரில் நழுவும் மீனாக இருந்தான். நதியா சந்தேகப்பட்டது போலவே இந்த பவர்ஃபுல் விஷயத்தில் ஹரிஷின் மனதில் இன்னொரு திட்டமும் இருந்தது. பிசினஸ் வட்டாரத்தில் இருக்கும் எல்லோருக்கும் இப்படி டேப்லெட்ஸ் கொடுப்பதன் மூலம் அவர்கள் அனைவரையும் தன்னுடைய நண்பர்களாக மாற்ற நினைத்தான். அதன் மூலம் பிசினஸ் சர்க்கிளில் அவனுக்கான ஆதரவு அதிகரிக்கும். அது அவன் கட்ட நினைக்கும் சாம்ராஜ்யத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இதை பற்றியெல்லாம் ஹரிஷ் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே நதியா ஏதோ சொல்ல தொடங்கியிருந்தாள். ஆனால் நீ எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அதுவும் பூபாலன் மாதிரி ஆளுங்ககிட்ட ரொம்பவே ஜாகிரதையாக இருக்கணும். அவரோட கண்ணில் உன் மேலே இருக்கிற வெறுப்பை பார்த்தேன், இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் அமைதியாக இருக்க மாட்டார், அந்த ஆளை சமாளிக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை என்று ஹரிஷின் மீதான அக்கறையுடன் அவள் கூறினாள். டோன்ட் வரி மேம், நான் அவர்கிட்ட கவனமாக இருப்பேன் என்று ஹரிஷ் வாய் வார்த்தைக்கு சொன்னாலும் பூபாலன் விஷயம் அவனுக்கும் ஒரு உறுத்தலாகத்தான் இருந்தது. அதை இன்னும் ஆழமாக கவனிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். சிறிது நேரம் அந்த இடத்தில் மௌனம் நீடிக்க நதியா அவ்வளவு நேரம் தன் மனதில் இருந்த சந்தேகத்தை ஒரு வழியாக அவனிடம் கேட்டாள். இந்த 100 பவர் டேப்லெட்ஸையும் நீ தான் தயாரிச்சியா? நதியா கேட்கவும் ஹரிஷின் உதட்டோரத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. அவள் இதைத்தான் கேட்க நினைத்தாள் என்று அவனுக்கு தெரியும். அந்த கூட்டத்தின் முன்னால் தனக்கெல்லாம் தெரிந்தது போல அவள் பேசினாலும் அவள் மனதின் ஓரத்தில் இந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்தது. உங்களோட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் உனக்கு கேட்கவா, உங்களுக்கு பவர்ஃபுல் செய்ய தெரியுமா மேம்? தன் பாக்கெட்டுகளில் கைவிட்டபடி நின்ற ஹரிஷ் அமைதியாக கேட்டான். அவனது கேள்விக்கு பின்னால் பல காரணங்கள் இருந்தது. முதலாவது, அந்த பவர்ஃபுல் டேப்லெட் எப்படி தயாரிப்பது என்பது நதியாவுக்கு தெரியும் என்றால் உண்மையில் அதன் ஃபார்முலா தொலைந்து போகவில்லை என்று அர்த்தமாக்கிவிடும். அது ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி அல்லது வேறு சில அமைப்புகளால் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்ற சந்தேகத்தை ஹரிஷ் உறுதி செய்து கொள்வான். ஆனால் அதற்கு பதில் சொல்லாத நதியாவோ அவனை கோபமாக முறைக்க ஹரிஷ் ஒரு திகைப்புடன் அவளை பார்த்தான். என்னாச்சு என மீண்டும் அவன் கேட்க, இல்ல நான் உன்னை புத்திசாலின்னு நினைச்சேன், நீயும் கடைசியில முட்டாளதான் இருக்கேன்னு யோசிச்சேன். இந்த டேப்லெட்டுக்கான ஃபார்முலா தான் பல வருஷங்களுக்கு முன்னாடியே தொலைஞ்சு போச்சேன், அப்புறப்படி எனக்கு தெரியும்.
அப்படி உண்மையிலேயே இந்த ஃபார்ம்லாம் யார்கிட்டயாவது இருந்தா? எதுக்கு இவ்வளோ பேர் வந்து உங்ககிட்ட பணத்தை கொட்டி கொடுத்து அதை வாங்க தயாராக இருக்க போகிறாங்க? ஹர்பல் மெடிசன் சம்மந்தப்பட்ட குரூப்ஸ் அதை போட்டி போட்டு தயாரித்து இதே மாதிரி சேல்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா என்று நதியா கடுப்புடன் பதில் சொன்னாள். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஹரிஷ் சங்கடமாக சிரித்தான். அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். பவர்ஃபுல் டேப்லெட் ரொம்ப ரேரானது. ஹர்பலிஸ்ட் சொசைட்டி இவ்வளோ நாள் ஆராய்ச்சி பண்ணியும் அதோட சரியான ஃபார்முலாவை கண்டுபிடிக்க முடியல என்று பேசிக்கொண்டே போன நதியா அப்போது தான் சுதாரித்து தான் அளவுக்கு மீறிய விவரங்களை ஹரிஷிடம் சொல்லிக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள். பேச்சை மாற்ற வேண்டாம் ஹரிஷ், என் கேள்விக்கு பதில் சொல்லு. நதியா அவனிடம் நேரடியாக கேட்க, சரி நான் உண்மையை சொல்லிடுறேன், இந்த டேப்லெட்ஸ் மொத்தத்தையும் நான் தான் செஞ்சேன் என்றான் ஹரிஷ். இனி அதை பற்றி அவளிடம் மறைக்க முடியாது என்று அவனுக்கு தெரியும். அதனால் உண்மையை ஒத்துக்கொள்ள முடிவு செய்தான். ஏற்கனவே அதை யூகித்திருந்தாலும் ஹரிஷ் தன் வாயால் சொன்னதும் ஒரு நிமிடம் அவளால் மூச்சு கூட விட முடியவில்லை. ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் போட்டி நடந்தபோது ஹரிஷை பற்றி ரேணுப்பிரியா தப்பு தப்பாக சொன்னதும் உணர்ச்சி வசப்பட்ட நதியா அவனை அழிக்க வேண்டும் என்று சொன்னதெல்லாம் ஹரிஷுக்கு தெரியாது. அதன் பிறகு ஃபைனல் ரவுண்டில் அவனுடைய திறமையை பார்த்து நதியா மனதை மாற்றிக்கொண்டாள். அதனால்தான் இங்கு ஏலம் விடப்படும் விஷயம் கேள்விப்பட்டு வந்தவள் நடந்த பிரச்சனையை பார்த்து ஹரிஷுக்கு உதவ முன்வந்தாள். அது மட்டுமின்றி அவளுக்குமே அது உண்மையான டேப்லெட் தானா என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருந்தது. ஒரு பெருமூச்சுடன் அந்த நினைப்பில் இருந்து வெளியே வந்த நதியா, நான் இதை சொல்லியே ஆகணும் ஹரிஷ், உண்மையிலேயே நீ ஒரு ஜீனியஸ் தான் என்று மனதார கூறினாள். அவள் சொன்னதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ஹரிஷ், ஓகே மேடம், என்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கா? ஏன்னா இன்னும் நான் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறையா இருக்கு. ஹரிஷ் தீவிரமான குரலில் கேட்க நதியா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அவளிடமிருந்து எந்த பதிலும் வராததால் தோள்களை குலுக்கிய ஹரிஷ் உள்ளே செல்வதற்காக திரும்ப, ஒரு நிமிஷம் ஹரிஷ் என்று அவனை தடுத்து நிறுத்தினாள் நதியா. ஹரிஷ் கேள்விக்குறியுடன் அவளை பார்க்க, எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேண்டுகோள் இருக்கு, உன்னால் அதை செஞ்சு தர முடியுமா என்று அமைதியான குரலில் கேட்டாள் அவள். முதல்ல உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்னால் முடியுமா முடியாதுன்னு சொல்கிறேன் என்று முன்னெச்சரிக்கை உணர்வுடன் பதில் கூறினான் ஹரிஷ். இந்த கம்பெனி பிரச்சனையை முடித்துவிட்டு அவன் அக்ஷராவை காப்பாற்ற செல்ல வேண்டும். இன்னொரு பக்கம் மோனிஷாவிற்கு வேறு அவளுடைய தாத்தாவை காப்பாற்றி கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறான். கடத்தப்பட்ட அவர் என்ன ஆனார் என்பது இதுவரை அவனுக்கு தெரியவில்லை. அந்த பிரச்சனையையும் அவன் பார்க்க வேண்டியிருந்தது. இதற்கிடையில் நதியா கேட்கப் போவது என்ன உதவி என்று தெரியாமலே சரி என்று ஒத்துக்கொள்ளும் அளவிற்கு அவன் முட்டாள் இல்லை. ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ என் கூட வரணும் நதியா தீவிரமான குரலில் கேட்டாள். என்ன, இங்கேயும் அதே கதை தானா? இன்னும் நான் எத்தனை பேரோட உயிரை தான் காப்பாற்றி ஆகணும்? யோசித்த ஹரிஷ் நதியாவை நிமிர்ந்து பார்த்தான். நதியா மேடம், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு டேப்லெட்ஸ் எப்படி தயாரிக்கணும்னு தான் தெரியும். ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நான் ஒன்றும் டாக்டருக்கு படிக்கலை. என்னோட சர்க்கிளில் யாருக்காவது பிரச்சனைனாவே நான் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போவேன். ஸோ நீங்கள் அவரை கொண்டு போய் நல்ல ஹாஸ்பிட்டலில் சேருங்க என்று அட்வைஸ் செய்தான். இல்லை, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் பொறுமையாக கேளு. நான் சொல்கிற அந்த நபரோட உயிர் இப்போ ஆபத்தில் இருக்குது. ஆயுள் நீட்டிப்பு மாத்திரை, அது இல்லாமல் அவரோட உயிரை காப்பாற்ற முடியாது. நீ மட்டும் அவரை காப்பாற்றினேன்னா அது உனக்கும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பெரிய பெனிஃபிட்டை தரும். இதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நதியா தன்னால் முடிந்தவரை அவனை கன்வின்ஸ் செய்ய முயற்சித்தாள். நீங்கள் இவ்வளோ அழுத்தி சொல்கிறத பார்த்தா அந்த நபர் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆள் போலையே, ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். நதியா சொன்ன அந்த டேப்லெட்டை பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும். அது கொஞ்சம் உயர்தரமான மாத்திரை. அந்த டேப்லெட்டை சரியான முறையில் தயாரித்தால் அது ஒருவரின் ஆயுளை நீட்டிக்க உதவும். ஆனால் அந்த டேப்லெட்டை உருவாக்குவது மிகவும் சிக்கலான ஒரு செயல்முறை. அதனால் அதை தன்னால் சரியாக செய்ய முடியும் என்று ஹரிஷால் அவளுக்கு முழு உத்தரவாதம் தர முடியவில்லை. நதியா எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்க, நீங்கள் காப்பாற்ற விரும்புகிற அந்த பர்சன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹரிஷ் மீண்டும் கேட்டான். யாருக்கு உதவுகிறோம் என்பதை பற்றி அவன் தெரிந்து கொள்ள விரும்பினான். ப்ளீஸ் அதை பற்றி இப்போ கேட்காத, அந்த பர்சன் ரொம்ப முக்கியமான ஒருத்தருங்கிறத மட்டும்தான் இப்போ என்னால் சொல்ல முடியும். அவரை நிச்சயம் நாம் இழக்கக்கூடாது. நதியா எப்படியாவது அவனுக்கு புரிய வைக்க முயற்சித்தாள். ஆனால் அந்த பர்சன் யார் என்ற விவரங்களை மட்டும் அவள் கூற தயாராக இல்லை. அவர் ஸ்டேட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்டில் ஏதாவது முக்கியமான போஸ்டிங்கில் இருக்காரா? ஹரிஷ் சந்தேகத்துடன் கேட்டான். நீ எவ்வளோ கேட்டாலும் என்னால் இப்போதைக்கு அதை பற்றி மட்டும் சொல்லவே முடியாது. ஆனால் நீ அவருக்காக நான் கேட்ட டேப்லெட்டை தயாரித்து கொடுத்தேன்னா உனக்கு கிடைக்க போகிற பலன்கள் உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். சொன்ன நதியாவிடம் ஒரு ஆவேசம் தெரிந்தது. விட்டால் ஹரிஷின் தலையில் அடித்து சத்தியமே செய்திருப்பாள். உண்மையை சொல்லணுன்னா நீங்கள் சொல்கிறத என்னால் நம்பவே முடியல. உங்கள் ஹர்பலிஸ்ட் சொசைட்டியில் ஏகப்பட்ட டேலண்டடான ஆளுங்க இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களில் ஒருத்தரால் கூடவா இந்த ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்டை தயாரிக்க முடியல? ஹரிஷ் தன் மனதில் இருந்ததை வெளிப்படையாகவே கேட்டான். ரொம்ப நேரமாக அதுதான் அவருடைய மிகப்பெரிய சந்தேகமாக இருந்தது. எங்களை கிண்டல் பண்ணுறதை நிறுத்து ஹரிஷ், அந்த டேப்லெட்டுக்கான ஃபார்முலாவோ ஹர்பலிஸ்ட் சொசைட்டியில் இல்லை. அது இருந்திருந்தால் நான் ஏன் உங்ககிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்க போகிறேன் சொன்ன நதியா பொறுமை இழக்க ஆரம்பித்திருந்தாள்.
அப்போதுதான் ஹரிஷ் தன்னிடம் இருக்கும் பிளஸ் பாயிண்டை உணர்ந்தான். முதல் முதலாக சைமனிடமிருந்து எடுத்த புத்தகத்தில் இது போன்ற ஏராளமான தொலைந்து போன ஃபார்முலாக்கள் இருந்தது. அதை சைமன் டெவில் கேங்கில் இருந்து திருடி கொண்டு வந்திருந்தார். அதிலிருந்துதான் ஹரிஷ் நிறைய ஹெர்பல் மெடிசன்களை தயாரிக்க கற்றுக்கொண்டார். அது தவிர அவனுடைய குரு ருத்ரவேந்தரும் அவனுக்கு நிறைய ஃபார்முலாக்களை கற்றுத்தந்திருந்தார். கொஞ்ச நேரம் யோசித்த ஹரிஷ், சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று தலையாட்டினான். நிஜமா தான் சொல்றியா? நதியா நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஹரிஷ் இந்த உதவியை செய்வதாக கூறியதில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருந்தது. ஒன்று, அவன் ஒரு உயிரை காப்பாற்றப் போகிறான். இன்னொன்று, அவனிடம் அந்த ஆயுள் நீட்டிப்பு மாத்திரைக்கான ஃபார்முலா இருக்கிறது என்பதையும் அவள் புரிந்து கொண்டாள். எப்படி இது போன்ற அபூர்வமான ஃபார்முலாக்கள் எல்லாம் அவனுக்கு கிடைத்தது என்று அவளுக்கு புரியவில்லை. அதை கேட்டு ஹரிஷ் உதவி செய்ய மறுத்துவிட்டால் முதலுக்கே மோசமாகிவிடும் என்று நினைத்தவள் இப்போதைக்கு அதை பற்றி கேட்காமல் தள்ளி போட்டாள். ஹரிஷால் இது போன்ற ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்டுகள் தயாரிக்க முடியும் என்ற நியூஸ் மட்டும் பிசினஸ்மேன்கள் இடையில் பரவினால் என்ன நடக்கும் என்பதை அவளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. இந்த உலகின் செல்வாக்கு மிகுந்தவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள் என எல்லோருமே ஹரிஷை நோக்கி படையெடுத்திருப்பார்கள். அப்படி ஒன்று நடக்கக்கூடாது என்று நினைத்ததால் தான் ஹரிஷ் அதை ரகசியமாக வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட நதியா அன்றைக்கு ரேணுப்ரியா சொன்ன அளவுக்கு ஹரிஷ் மோசமானவன் இல்லை என்பதையும் உணர்ந்தாள். ஹரிஷ் வெறுமனே பணத்துக்கு பேராசைப்படுபவனாக இருந்தால் அவனுக்கு தெரிந்த இந்த ஃபார்முலாக்களை எல்லாம் வைத்து எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்திருக்க முடியும். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அப்படியானால் அவனுடைய நோக்கம் வேற ஏதாவது இருக்குமோ என்று சந்தேகப்பட்டவன் அதை பற்றி வெளிப்படையாக கேட்க முடியாமல் திணறினாள். பின்பு சுற்றுமுற்றும் யாராவது இருக்கிறார்களா என்பதை பார்த்தவள் ஹரிஷிடம் திரும்பி, அப்புறம் எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும். சரியான நேரம் வரும்போது அந்த ஹெல்ப்பை ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி சார்பாக செஞ்சதா நீ சொல்லணும் ப்ளீஸ் என்று குரலை தாழ்த்தி கொண்டு கேட்டாள். அதை கேட்ட ஹரிஷ், ஏன் உங்களுக்கு ஃப்ரீயாக விளம்பரம் வேணுமா என்று ஒரு விதமான அதிர்ச்சியுடன் கேட்டான். நதியாவின் மனதில் இருக்கும் திட்டத்தை இன்னும் அவனால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி சார்பாக அந்த உதவியை செய்வதாக கூறினால் அவனும் அந்த அமைப்பின் மெம்பர் என்று ஆகிவிடாதா என்று யோசித்தவன், இந்த மாதிரி ஒரு வளையத்துக்குள்ளே என்னை கொண்டு வரத நான் விரும்பல என்று அவளிடம் கூறினான். தனக்கு ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் இணைய விருப்பமில்லை என்பதை இவ்வாறு மறைமுகமாக தெரிவித்தான். ஹரிஷ், நான் நல்லா யோசிச்சு தான் இதை சொல்கிறேன். ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை பேசின மாதிரி ஹெர்பல் மெடிசனில் உனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சா மற்ற அமைப்புகள் எல்லாம் உன்னை நிம்மதியாக வாழவே விட மாட்டாங்க. உன் குடும்பத்தை வச்சே உன்னை பயமுறுத்துவாங்க. அந்த சிச்சுவேஷனில் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியால் மட்டும்தான் உன்னை பாதுகாக்க முடியும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. அவனை தன்னுடைய திட்டத்திற்கு இணங்க வைக்க நதியா விடாமல் முயற்சி செய்தாள். மற்றவங்க வந்து என்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறதுக்கு நான் ஒன்றும் பழைய ஹரிஷ் இல்லை. ஹரிஷ் அலட்சியமாக கூற அவனுடைய பதிலை கேட்டு நதியா ஒரு நிமிடம் திகைத்து போனாள். அவன் கூறுவது உண்மைதான். இப்போது கூட ஹரிஷிடமிருந்து ஒரு விதமான சக்தி வெளிப்படுவதை பக்கத்தில் நிற்கும் அவளால் உணர முடிந்தது. அதற்கு என்ன காரணம் என்றுதான் அவளுக்கு புரியவில்லை. நான் ஒரு லூசு. இவ்வளோ ஹெர்பல் மெடிசன்ஸை தயாரிக்க தெரிஞ்சவனுக்கு அதை சொந்தமாக எடுத்துக்கவும் தெரியாதா? அதனால தான் இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லைனா எப்படி யாராலையும் தோக்கடிக்கவே முடியாத அளவுக்கு இவ்வளோ பலசாலியாக இருக்க முடியும்? கிட்டத்தட்ட சரியாக யோசித்தாள் நதியா. அதையும் தாண்டி அவனுடைய டிஎன்ஏவிலேயே ஒரு அதிசயம் இருப்பது அவளுக்கு தெரியாது. இல்லாவிட்டால் எல்லா மெடிசன்களையும் இப்படி அவன் உடம்பு ஏற்றுக்கொண்டு இருக்காது. எப்படி பார்த்தாலும் அவனை பாதுகாப்பதற்கு ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி தேவைப்படாது. சொல்லப்போனால் அவனுடைய உதவிதான் அவர்களுக்கு தேவை என்பதை புரிந்தவள் வேறென்ன சொல்லி அவனை சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் தவித்தாள். அது வந்து ஹரிஷ் என்று நதியா மேலும் ஏதோ கூற வர, போதும் நிறுத்துங்க மேடம் என கையை உயர்த்தி அதை தடுத்தான் ஹரிஷ். உங்களுக்கு என்னை எப்படியாவது ஹெர்பல் சொசைட்டியில் ஜாயின் பண்ண வைக்கணும். அதுக்கு தானே எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல ஒரு விஷயத்த நல்லா மனசில் ஏற்றிக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னை அப்படிலாம் ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்க முடியாது. நான் ஒரு கட்டுப்படுத்த முடியாத காட்டாறு என்று அமைதியாக அதே சமயம் அழுத்தமாகவும் கூறியவன், நான் ஏன் இப்படி 100 பவர்ஃபுல் டேப்லெட்ஸை தயாரித்து ஏலத்தில் விடுறான்னு உங்களுக்கு தெரியுமா என்று அவளிடமே கேட்டான். அதற்கு தெரியாது என்று தலையசைத்தவளின் கண்கள் திடீரென பெரிதாக விரிந்தது. நீ நிஜமாவே என பேச முடியாமல் அவள் திகைக்க ஹரிஷின் முகத்தில் ஒரு மர்மமான புன்னகை தோன்றியது. நான் ஏன் 100 டேப்லெட்ஸை தயாரிச்சு இப்படி ஏலம் விடுறேன்னு தெரியுமா என ஹரிஷ் கேட்கவும் தெரியாது என்று சொன்ன நதியா திடீரென கண்களை விரித்து அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். நீ நிஜமாவே? நதியா பேசக்கூட முடியாமல் தடுமாற, நதியா மேம் நான் எதை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு புதிரான புன்னகையுடன் சிரித்த ஹரிஷ் அவளுடைய தோளில் தட்டி அமைதிப்படுத்தி விட்டு அங்கிருந்து விலகிச் சென்றான். நாளை காலையில் நான் எங்கே வரணும்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் சென்ட் பண்ணுங்கள். நடந்து கொண்டே அவன் சொல்லிவிட்டு செல்ல நதியா தளர்ந்து போய் அங்கிருந்த சேரில் அமர்ந்தாள். ஹரிஷின் மனதில் என்ன இருக்கிறது என்று அவளுக்கு முழுதாக தெரியாவிட்டாலும் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிந்தது. அதுவே அவளுக்கு ஒரு திகைப்பை ஏற்படுத்தியது. உள்ளே நுழைந்த ஹரிஷ் நேராக ஜீவாவிடம் போய் நின்றான். ஜீவா அவனை முறைக்க, சாரிடா மச்சான் என்று மன்னிப்பு கேட்ட ஹரிஷ் பாவமாக அவனை பார்த்தான். இவ்வளவு நேரம் நதியாவிடம் காட்டிய கெத்திற்கு நேர் மாறாக இப்போது அவன் இருந்தான். நீ என் கூட பேசாத, இவ்வளோ நாள் உனக்கு காணாம நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா
எந்த வேலையிலையும் சரியாக கான்சன்ட்ரேஷனே கூட பண்ண முடியல. ஆனால் நீ திரும்ப வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை. எப்பவும் போல சந்தனாவுக்கு ஃபோன் பண்ணப்ப தான் விஷயமே தெரிஞ்சது. ஜீவா கலங்கிய குரலில் கூற ஹரிஷ் அவனுடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு தன்னுடைய ஆஃபீஸ் ரூமுக்கு போனான். நிஜமா சாரிடா மச்சான், நான் வேணும்னு பண்ணலை. வீட்டுக்கு வந்த உடனே அக்ஷரோட கல்யாண விஷயத்தை பற்றி சந்தனா சொன்னான். என்னால் இன்னொரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு உடனே அங்கே கிளம்பி போனேன். அதுக்கப்புறம் தான் கம்பெனி இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கிற விஷயமே தெரிஞ்சது. அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னால் ரிலாக்ஸாக மூச்சு விடக்கூட முடியலடா. ஒவ்வொன்றா சரி பண்ணி இப்போ தான் ஓரளவுக்கு நிலைமை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஹரிஷ் ஒரு பெரு மூச்சுடன் கூற, ஹரிஷ் உன் கம்பெனியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணியிருப்பேன்ல. எதேச்சியாக தான் தியான மீடியாவில் நடக்கிற ஏலத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சதுன்னு தெரியுமா? ஜீவா கண் கலங்கியபடி சொன்னான். அதற்கு பதில் சொல்ல முடியாத ஹரிஷ் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டான். தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு ஜீவா, உன்னோட ஞாபகம் வராமலாம் இல்லை. ஆனால் எனக்காக ஏற்கனவே நீ 2-3 தடவை உயிர் போகிற நிலைமைக்கு போயிட்டேன். இன்னொரு தடவை அந்த மாதிரி நடக்கிறத நான் பார்க்க விரும்பலை. அப்புறம் திவ்யாவுக்கு என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதனால தான் இந்த பிரச்சனையில் உன்னை இழுக்க வேண்டாம்னு நினச்சேன். எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு உன்னை பார்க்க வரலாம்னு நினச்சேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி உன்னை மறக்கலாம் இல்லைடா. ஹரிஷ் வெளிப்படையாக உண்மையை கூறினான். ஜீவா மனம் கலங்கி அழுவது அவனால் பார்க்க முடியவில்லை. இப்போது ஜீவாவால் ஹரிஷின் மனநிலையை புரிந்து கொள்ள முடிந்தது. ஹரிஷுக்காக ஜீவா அடிபட்டு கிடந்தபோது அவனுடைய உறவினர்கள் ஹரிஷை குத்திக்காட்டி பேசியதை பற்றி திவ்யா ஏற்கனவே அவனிடம் சொல்லியிருந்தாள். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் ஹரிஷ் தன்னை அழைக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட ஜீவா, சரிடா நீ எதனால் இப்படி பண்ணனு எனக்கு புரியுது. ஆனால் இன்னொரு தடவை மற்றவங்க பேசுறதை மனசில் வச்சுட்டு என்னை ஒதுக்கி வச்சிடாத, என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. ஜீவா மனதார கூற தலையாட்டிய ஹரிஷ் மீண்டும் அவனை அணைத்து கொண்டான். சரி என்னதான் பிரச்சனைன்னு சொல்லு. ஜீவா கேட்க ஹரிஷ் நடந்த எல்லாவற்றையும் சொன்னான். அவனுடைய கம்பெனியை கவிழ்க்க யுவராஜ் செய்த சதி திட்டங்களையும் தான் அதை சரி செய்த விதத்தையும் கூற ஜீவா அவனை பெருமையுடன் பார்த்தான். ஒரே இரவில் இத்தனை பிரச்சனைகளை சமாளித்திருக்கும் நண்பனை ஆறுதலாக தட்டி கொடுத்தவன், சரி அடுத்து என்ன செய்ய போகிறது ஐடியா என்று கேட்டான். நாளைக்கு அக்ஷரவை தேடி போகலான்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே நதியா ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காங்க, ஒருத்தரோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ முதல்ல அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அக்ஷரவை தேடி மும்பைக்கு கிளம்பலான் இருக்கேன். எப்படி இருந்தாலும் அவளோட கல்யாணத்துக்கு இன்னும் 2 வாரம் இருக்கிறதா அவளோட அப்பா சொன்னார். ஸோ நமக்கு தேவையான டைம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஹரிஷ் சொல்ல சரி என்று தலையாட்டிய ஜீவா, நாளைக்கு நானும் உன் கூட வரேன் என்றான். எதுக்கு ஜீவா வீணா உனக்கு அலைச்சல்? ஹரிஷ் யோசிக்க, கொல்ல போகிற உன்னை, இப்போ தான் உயிர் பொழைச்சி வந்திருக்க, திரும்பவும் தனியாக போய் எங்கேயாவது மாட்டிக்கவா? அப்புறம் நான் உன்னை தேடி பின்னாடியே வரணும், அதெல்லாம் முடியாது. இந்த தடவை நான் அவன் கூட வந்தே தீர்வேன். ஜீவா உறுதியாக சொல்ல அதற்கு மேல் ஹரிஷால் மறுக்க முடியவில்லை. அதன் பிறகு கொஞ்ச நேரம் ஹரிஷிடம் பேசிக்கொண்டிருந்து விட்டு ஜீவா கிளம்ப ஹரிஷ் மீண்டும் ஏலம் நடக்கும் இடத்திற்கு வந்தான். நிகிதாவும் அவனுடைய மற்ற நண்பர்களும் சேர்ந்து ஏலத்தை நடத்தி கொண்டிருக்க அந்த ரூமின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த போஸ் யாரிடமோ போனில் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தான். அவனுடைய முகம் பேயறைந்தது போல இருந்தது. இவனை மறந்துட்டேனே, இந்த மென்டல் இன்னும் இங்கே தான் இருக்கானா என்று நினைத்த ஹரிஷ் அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க அப்போது அவன் தோள்பட்டையின் மீது ஒரு கை விழுந்தது. சடனாக ஹரிஷுடைய உடலில் ஷாக் அடித்தது போல ஒரு உணர்வு பரவ வேகமாக விலகி நின்றவன் திரும்பி பார்த்தான். அங்கு நிரஞ்சன் ராணா நின்று கொண்டிருந்தான். அவனுடைய முகத்தில் வழக்கம் போல ஹரிஷை அளவிடும் அந்த கூர்மையான பார்வை இருந்தது. நீயா? சாரி, நீங்களா? நீங்க எப்படிங்க? அந்த இடத்தில் ராணாவை பார்த்த அதிர்ச்சியில் ஹரிஷ் யோசனையுடன் கேட்டான். ஏ, நானும் இங்கே வரக்கூடாதா? இங்கே டேப்லெட்டுக்கான ஏலம் தானே நடக்குது, அதுக்கு யார் வேணாலும் வரலாமே என்று ஒரு மாதிரியான குரலில் கூறினான் ராணா. இல்லை, பொதுவாக பிஸ்னஸ் லைனில் இருக்கிறவங்க தான் இதில் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்குவாங்க, திடீர்னு உங்களை பார்க்கவும் ஒரு சின்ன ஷாக், அவ்வளோதான். சமாளித்த ஹரிஷ், நீங்களும் பவர் பில்ஸ் வாங்க வந்தீங்களா என்று மீண்டும் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஏனென்றால் ஹெர்பல் மெடிசன் விஷயத்தில் ராணா அவனுக்கு ஒரு படி முன்னால் இருந்தான். அவனுடைய உடலையே வலி தெரியாத அளவிற்கு மாற்றி வைத்திருந்தான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு இந்த பவர் பில் டேப்லெட் எல்லாம் வெறும் மிட்டாய் போலத்தான். இதையெல்லாம் யோசித்து தான் ஹரிஷ் அப்படி கேட்டான். மெதுவாக ஹரிஷிடம் குனிந்த ராணா, உன்ன மாதிரியே எனக்கும் இதெல்லாம் தேவைப்படாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் என்று மெதுவாக கூற ஹரிஷ் ஒரு அதிர்வுடன் அவனை பார்த்தான். ராணா அவனை நெருங்கி வரும்போதெல்லாம் ஹரிஷ் ஒரு வித்தியாசமான உணர்வை ஃபீல் செய்தான். அது அவனை ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் செய்தது. ஆனால் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாக நிமிர்ந்து பார்த்த ஹரிஷ், ப்ரொஃபஸர் நான் உங்களை கேட்கணும்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன், நாம் எப்போவாவது இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா என்று கேட்டான். ஆமாம், காலேஜில் மீட் பண்ணியிருக்கோமே. ராணா கிண்டலாக பதில் சொல்ல பல்லை கடித்த ஹரிஷ், நான் அதை பற்றி கேட்கல, நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேற எங்கேயாவது பார்த்துருக்கோமான்னு கேட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக கூறினான். அவனுடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாத ராணா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல ஹரிஷ், இந்த பவர் பில்ஸ்க்கான ஃபார்முலா பல வருஷங்களுக்கு முன்னாடியே தொலைஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன், அப்புறம் எப்படி உன்னால் இந்த டேப்லெட்ஸை தயாரிக்க முடிஞ்சது என சந்தேகத்துடன் கேட்டான். அவ்வளவு நேரம் நதியாக கேட்க தயங்கிய அதே கேள்வி இப்போது ராணாவிடமிருந்து எந்த தயக்கமும் இன்றி வெளிப்பட்டது. நான் தான் அந்த டேப்லெட்டை தயாரிச்சிருப்பேன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? நான் வேறு யார்கிட்டையாவது கூட அதை வாங்கியிருக்கலாம்ல? ஹரிஷ் அலட்சியமாக கேட்க,
நீ மற்றவங்க மாதிரியே என்னையும் நினச்சி பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த டேப்லெட் மொத்தத்தையும் நீ தான் தயாரிச்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இன்னும் தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அதுக்கான ஃபார்முலா எங்கே கிடைச்சதுங்கிறது தான். அவ்வளவு நேரம் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் நின்றிருந்த ராணாவிடம் லேசான கோபம் வெளிப்பட்டது. என்ன அதிகாரமெல்லாம் தூள் பறக்குது? நீங்கள் எங்கள் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறீங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. வேகமாக சொன்ன ஹரீஷும் ராணாவை முறைத்தான். அப்படின்னா நான் சந்தேகப்பட்ட மாதிரியே இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என்ற ராணா, நான் இந்த விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன் ஹரீஷ், உனக்கு அந்த ஃபார்முலா எங்கே கிடைச்சதுன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன் என்றான். அவனுடைய குரலில் வெளிப்பட்ட உறுதி ஹரிஷையே ஒரு நிமிடம் அசைத்து பார்த்தது. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியல ப்ரொஃபஸர் சார், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்க தானே காலேஜுக்கு வந்தீங்க, ஆனால் இப்போ ஏதோ டிடெக்டிவ் வேலை பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன சார்? ஹரிஷ் கொஞ்சம் கடுப்பாகவே கேட்டான். நீ என்ன பண்ணாலும் அது எனக்கு ரொம்ப முக்கியம்தான் ஹரிஷ், ஏன்னா இந்த ஹர்பல் மெடிசன் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ தான் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்க போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மீண்டும் ராணாவிடமிருந்து ஒரு வித்தியாசமான டோன் வெளிப்பட்டது. கிட்டத்தட்ட ருத்ரவேந்தர் கூறிய அதே அர்த்தத்துடன் ராணாவும் சொல்ல ஹரிஷுக்கு திரும்பவும் ஷாக் அடித்தது போல இருந்தது. ஆனால் அதை சாமர்த்தியமாக மறைத்து கொண்டவன், நீங்கள் என்னென்னவோ சொல்கிறீங்க, அதெல்லாம் எதுவுமே எனக்கு புரியல. என் கம்பெனி கொஞ்சம் பிரச்சனையில் இருந்துச்சு, அதை சரி பண்ண எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஹர்பல் டேப்லெட் தயாரிக்கிற ஒருத்தர் எனக்கு தெரியும், அவர்கிட்ட தான் இதை வாங்கி இப்படி ஏறத்தில் விடுறேன். இது மூலமாக எனக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும், இதுதான் விஷயம், போதுமா என்று எரிச்சலுடன் ஹரிஷ் சொல்ல ராணாவின் முகத்தில் ஒரு வினோதமான புன்னகை தோன்றியது. நீ திரும்ப திரும்ப உன்னோட முட்டாள் எதிரிங்கன்னு நினச்சே என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நீ கண்டிப்பாக இந்த 100 டேப்லெட்ஸோடு நிறுத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன்னோட மிகப்பெரிய லட்சியத்தை அடையிறதுக்கு இப்போ தான் நீ ஃபஸ்ட் ஸ்டெப்பையே எடுத்து வச்சிருக்க. இது இன்னும் முடிவில்லாமல் போயிட்டே தான் இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபினிட்டி பெண்டன்ட் மாதிரியே தன்னுடைய அழுத்தமான குரலில் ராணா கூற ஹரிஷ் சடனாக நிமிர்ந்து அவனை பார்த்தான். இவன் என்ன ஜோசியக்காரனா? நம்மளை பற்றி எல்லா விஷயத்தையும் அப் டு டேட் தெரிஞ்சு வச்சிருக்கான். உண்மையிலேயே யார் இவன்? இதுக்காக என்னையவே சுற்றி சுற்றி வரான்? ஏன் என்னை பற்றி தெரிஞ்சுக்க இவ்வளோ ஆர்வம் காட்டுறான்? யோசிக்கும் போதே ஹரிஷுக்கு குழப்பமாக இருக்க, உங்களுக்கு என்ன தான் சார் வேணும் என்று பொறுமை இழந்து கேட்டான். அதை கேட்டு சத்தமாக சிரித்த ராணா, முதல்ல என்னோட சில கேள்விகளுக்கு பதில் வேணும். ஆனால் நீ தான் சொல்ல மாட்டேன்னு சாதிக்கிறியே என்றான். தெரிஞ்சாதானே சார் சொல்ல முடியும்? நீங்கள் கேட்குறது எல்லாமே எனக்கு சம்மந்தமில்லாத விஷயமா இருக்குது, அப்புறம் எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? இப்போ கூட எதுக்காக என்கிட்ட வந்து இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஹரிஷ் தனக்கு எதுவும் தெரியாது என்பது போலவே பேசினான். கூடிய சீக்கிரம் எல்லாமே புரிய வரும் ஹரிஷ், நம்மளோட சந்திப்பு இதோட முடிஞ்சு போயிடாது. இப்போ தானே ஆட்டமே சூடு பிடிச்சிருக்கு, இனிமே தான் என்று ராணா ஏதோ சொல்ல வர, போது நிறுத்துங்க சார், எதுக்காக என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் கேட்குற எதை பற்றியும் எனக்கு தெரியாது. ஆமாம், முதல்ல யார் சார் நீங்கள்? உங்களை பார்த்தா எனக்கு ப்ரொஃபஸரானே சந்தேகமாக இருக்கு ஹரிஷ் கோபமாக கேட்டான். இப்போது ராணாவின் முகத்தில் உண்மையாகவே ஒரு கோபம் மின்னி மறைந்தது. ஆட்காட்டி விரலை வைத்து தன் முகத்தில் இருந்த தழும்பை தடவியவன், சில விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது ஹரிஷ். சரி, இப்போ நான் கிளம்புறேன், ஆனால் கண்டிப்பாக உங்ககிட்ட மறுபடியும் வருவேன் என்ற ராணா அப்படியே திரும்பி நடந்தான். பேண்ட் பாக்கெட்டுகளில் கைவிட்டபடி ஸ்டைலாக நடந்து சென்ற ராணாவின் முதுகை வெறித்து பார்த்தான் ஹரிஷ். இருக்கிற பிரச்சனைகளையே சமாளிக்க முடியல, இதில் இவன் வேற புதுசா. ஆனால் அவன் சொல்கிறதும் ஒரு வகையில் சரிதான், இவன் நிச்சயமாக என்னோட மற்ற எதிரிங்க மாதிரி கிடையாது. சொல்லப்போனால் இவன் நல்லவனா கெட்டவனானே தெரிய மாட்டேங்குது. இவன் நம்ம காலேஜில் ப்ரொஃபஸராக வந்ததுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்னு தோணுது. ஒருவேளை இவனும் நம்மளை மாதிரியே எதையாவது தேடி வந்திருப்பானோ? ஹரிஷின் மனதில் முதன்முறையாக சந்தேக விதை விழுந்தது. ஹரிஷ் ஒரு நிமிஷம் இங்கே வா என்ற ஐராவின் குரல் அவனை கலைக்க, தலையை குலுக்கியவன், இப்போ எதுக்காக இதெல்லாம் நம்ம போட்டு குழப்பிக்கணும்? ஊனக்குட்டி ஒரு நாள் வெளியே வந்து தானே தீரும், அன்னைக்கு பார்த்துக்கலாம் என்று முடிவெடுத்தான். பின்பு ஐராவிடம் சென்றவன் ஏலத்தை பற்றிய அவர்களின் சந்தேகங்களை தீர்த்து வைத்தான். அந்த ஏலம் ஒரு வழியாக முடிவுக்கு வர ஹரிஷ் எதிர்பார்த்ததை விடவே அதிக அமௌண்ட் சேர்ந்திருந்தது. இப்போதைக்கு இதை வச்சு ஃபினான்ஷியல் ரீதியாக நம்மளோட கம்பெனியை ஸ்டெடியாக நிற்க வச்சிடலாம்ல நிக்கிதா என்று அவன் கேட்க, பெரிய சிரிப்போடு தலையாட்டிய நிக்கிதா, நிச்சயமா சார் என்றாள். பின்பு அவனுடைய நண்பர்களும் ஒவ்வொருவராக கிளம்ப ஹரிஷும் வீட்டுக்கு போகலாம் என்று நினைத்தான். நிக்கிதாவிடம் மிச்ச வேலைகளை பார்த்துக்க சொல்லிவிட்டு கீழே வந்தவன் அவனுடைய காரில் ஏறி உட்கார்ந்தான். அப்போது சரியாக ஃபோன் அடிக்க எடுத்து பார்த்தவன் அதில் சந்தனாவின் பெயர் வரவும் சந்தோஷமாக முகம் மலர்ந்தான். சொல்லு பேபி, என்னை மிஸ் பண்ணுறியா என்று கொஞ்சலாக அவன் கேட்க, ஹரி நீ உடனே வீட்டு கிளம்பி வா, நம்ம காலேஜோட வைஸ் பிரசிடென்ட் அப்புறம் ப்ரொஃபஸர்ஸ்னு நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க என்ற சந்தனாவின் குரலில் பதட்டம் தெரிந்தது. அதற்கு மேல் அவளை எதுவும் கேட்காத ஹரிஷ், சரி நீ ஒன்றும் பயப்படாத பேபி, நான் உடனே அங்கே கிளம்பி வரேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். உண்மையில் இப்போது அவர்களையெல்லாம் சந்திக்கும் மனநிலையில் ஹரிஷ் இல்லை, ஆனால் சந்தனாவிற்காக அவன் செல்ல வேண்டியிருந்தது. ஆள் மனதில் எரிச்சல் தோன்ற தன் ஃப்ளாட்டை நோக்கி ராக்கெட் வேகத்தில் காரை செலுத்தினான் ஹரிஷ். ஹரிஷ் வீட்டிற்கு திரும்பிய பொழுது அவன் வீடு முழுவதும் ஆட்களால் நிரம்பி வழிந்தது. நாதனுடன் சேர்த்து இன்னும் சில ப்ரொஃபஸர்களும் வந்திருக்க ஹரிஷ் அவர்களை ஆச்சரியமாய் பார்த்தான்.
திடீரென்று எதற்காக அவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு புரியவில்லை. சந்தனாவை பார்க்க வந்திருந்த திலகா அவர்கள் எல்லோரையும் மாறி மாறி பார்த்தபடி நின்றார். ஏற்கனவே இவன் மேலே எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. இப்போ என் சந்தேகம் அதிகமாகிற மாதிரியே ஒன்று நடக்குதே. இப்போ எதுக்காக இவனை தேடி இத்தனை பேர் வந்திருக்காங்க என்று மனதில் நினைத்தபடி நின்று கொண்டிருந்தார் அவர். இன்னொரு பக்கம் ஆர்வத்தை அடக்க முடியாமல் மகிழ்ச்சியில் முகமெல்லாம் சிவந்து ஆனந்த கண்ணீர் வடிக்க தயாரான நிலையில் நின்று கொண்டிருந்தாள் சந்தனா. நடக்கும் எதையும் அவளால் நம்ப முடியவில்லை. அதே நேரத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருக்கவும் முடியவில்லை. திலகாவைப் போல் அவனை மிக மோசமாக பேசவில்லை என்றாலும் மற்றவர்கள் போல தன் கணவன் அனைத்தையும் செய்யும் அளவிற்கு வல்லவனாக இல்லை என்று பலமுறை வருத்தப்பட்டிருக்கிறாள். சில முறை அது அவனிடம் கூட காட்டியும் இருக்கிறாள். ஆனால் இப்போது பெரிய பெரிய பதவியில் இருக்கும் அனைவரும் அவனை தேடி பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போதே அவளுக்கு பெருமையாக இருந்தது. ஆனால் ஹரிஷ் முகத்தில் எந்த வித்தியாசமான உணர்ச்சியும் இல்லை. அனைவரையும் வெகு சாதாரணமாக பார்த்தவன், எல்லாரும் எதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஸோ கொஞ்சம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா நான் போய் அடுத்த வேலையை பார்ப்பேன் என்று கழுத்தை தேய்த்து கொண்டே சொல்ல அவனை முறைத்து பார்த்து விட்டு எழுந்து அவனிடம் வந்த ஒருவன், இங்கே பாரு, நாங்கள் யாரும் சும்மா உன்னை பார்த்து உங்ககிட்ட வெட்டி கதை பேசுறதுக்காக வரல. உங்ககிட்ட பவர்ஃபுல் இருக்குதானே, அது எங்களுக்கு தேவைப்படுது, அதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கோம் என்று கூறினார். ஹரிஷ் அவர்களை நக்கலாக பார்த்து, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்களா, நான் கூட என்னமோ நினச்சேன் என்று வெகு சாதாரணமாக கூறி அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அவனது பாவனையை பார்த்த பிறகு அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. நிச்சயம் இவனிடம் தாங்கள் தேடி வந்ததே இருக்கிறது என்ற எண்ணம்தான் அந்த நிம்மதிக்கான காரணம். நல்ல வேலை, நல்லவனோ கெட்டவனோ நமக்கு தேவையானது இவங்ககிட்ட இருந்ததுன்னா வேலை இதோடு முடிஞ்சிடும், வேற யார்கிட்டையும் போய் நம்ம கேட்க தேவையில்லை என்று அவர்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டிருக்க நாதன் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். ஹரிஷ், நீங்கள் தேடி வந்ததெல்லாம் சரி, ஆனால் நீங்கள் கேட்குற அந்த பவர்ஃபுல் என்கிட்ட இல்லையே, ஸோ ஐ எம் ரியலி சாரி, என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது என்று சாதாரணமாக சொன்னவன் அவர்களை வெளியே செல் என்று மட்டும்தான் கூறவில்லை, கிளம்புங்கள் என்ற பாவனையோடு தான் அவன் அமர்ந்திருந்தான். அப்போதுதான் நிம்மதியாக தங்களுக்குள் பேசி கொண்டிருந்தவர்கள் அவன் கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து, என்ன ஹரிஷ் வேறுமே பண்ணிகிட்டு இருக்கியா, உங்ககிட்ட அந்த பில் இல்லைன்னு எங்களை நம்ப சொல்கிறியா? இப்போ தான் தேவைக்கு அதிகமாகவே அந்த தியான மீடியாவை சேர்ந்தவங்களுக்கு நீ கொடுத்தியே, அந்த விஷயம் தெரிஞ்சு தான் நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். இப்போ நாங்கள் கேட்ட உடனே மட்டும் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம், எங்களெல்லாம் பார்த்து உனக்கு எப்படி தெரியுது என்று மாறி மாறி அனைவரும் அவனிடம் சண்டைக்கு வர, ஹலோ நீங்கள் எல்லாரும் என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கீங்க, ஞாபகம் இருக்கா, அதை மருந்து என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கீங்க என்று சொன்னவன், என் கையில் இல்லைன்னு தானே சொன்னேன், என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லலையே, அந்த பில் எல்லாமே என்னோட மென்டார் கிட்ட இருக்கு, எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் நான் வாங்கிப்பேன், உங்களுக்கு அவர் தெரியும் தானே, நீங்கள் எல்லாருமே அவரை பார்த்துருக்கீங்க தானே என்று இப்போது கூட சிறிதும் பதட்டம் இல்லாமல் சாதாரணமாக கேட்ட அவனை எதுவும் செய்ய முடியாமல் கைகளை முறுக்கியபடி அவனை முறைத்தார்கள். பிறகு எப்படியோ அவனிடம் தங்களுக்கு தேவையானது இருக்கிறது என்று அறிந்து கொண்ட நொடி மீண்டும் பழையபடி, சாரி ஹரிஷ், நாங்கள் ஏதோ கோபத்தில் உங்ககிட்ட கத்தி பேசிட்டோம், மற்றபடி எதுவும் கிடையாது, நீயும் எங்ககிட்ட இப்படிலாம் வேணும்னே வம்பு பண்ணுறதுக்காக பேசாத, அப்படி பேசினாதான் இந்த மாதிரிலாம் ஆகுது என்று சமாளித்தார்கள். ஹரிஷின் மென்டாரிடம் இருக்கிறது என்றால் அவன் நினைத்தால் அதை வாங்கி கொடுக்க முடியும் என்றும் தெரியும். ஆனால் அவர்கள் நடிப்பை எல்லாம் பார்த்து மனதிற்குள் சிரித்து கொண்ட ஹரிஷ், இப்போ பாருங்க என்று நினைத்து விட்டு, அவர்கிட்ட இருக்குது தான், ஆனால் அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாதே, நான் இப்போல்லாம் அடிக்கடி அவரை மீட் பண்ணுறதில்லை, ஸோ அவர்கிட்ட இருந்து வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்று தோலை குலுக்கி சொன்னவன், வயசானாலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, என் மென்டாரும் அப்படி தான், எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு என்று பேசிக்கொண்டே போக சட்டன் அவன் கையை பிடித்து கிள்ளி இந்த பக்கம் தள்ளி நிற்க வைத்தார் திலகா. மற்றவர்களும் ஹரிஷும் திலகாவை பார்க்க, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேளுங்க என்று சொல்லிக்கொண்டே முன்னால் வந்து நின்றார் திலகா. உங்கள் எல்லாருக்கும் என்னை யாருன்னு தெரியுமான்னு தெரியல, நான் தான் ஹரிஷோட மாமியார், அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அதை ஏற்பாடு பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு என்று அங்கே வந்திருப்பவர்கள் பெரிய இடத்த ஆட்கள் என்று புரிந்து கொண்ட திலகா வேண்டுமென்றே ஹரிஷ் அவர்களை வம்பு செய்வதையும் புரிந்து கொண்டு எப்படியாவது இதற்குள் புகுந்து நல்ல பேரை எடுத்துக்கொள்ள முடிவு செய்திருந்தார். இப்போது வேகமாக திலகா பக்கம் திரும்பியவர்கள், அந்த மாத்திரையை மட்டும் நீங்கள் எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க, எவ்வளோ பணம் வேணாலும் நாங்கள் கொடுக்குறோம், அவர்கிட்ட எப்படியாவது பேசி நாங்கள் கேட்டதை வாங்கித்தாங்க என்று மாறி மாறி திலகாவிடம் கேட்க ஆரம்பித்தனர். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, நான் சீக்கிரமாகவே அதுக்கான ஏற்பாட்டை பண்ணுறேன் என்று கூறியவர் எப்படியாவது இதன் மூலமாக நிறைய பணத்தை ஈட்டிவிட வேண்டும் என்ற திட்டமே தீட்டிவிட்டார். இங்கே பாருங்கள் மேம், நீங்கள் மட்டும் நாங்கள் கேட்டதை ருத்ரவேந்தர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தா அதுக்கு பதிலாக நாங்கள் உங்களுக்கு 50,000 ரூபா பணம் கொடுக்குறோம், எப்படியாவது அந்த மாத்திரையை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க என்று ஒரு ப்ரொஃபஸர் சொல்ல கடினப்பட்டு ஆச்சரியத்தை மறைத்து கொண்டு அவர்களை பார்த்தார் திலகா. 50,000 100,000 தரோம், எப்படியாவது அந்த பில்லை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க என்று அவர்களே ஒரு விலையை சொல்லி அடித்து ஏலம் விடுவது போல் அதை அதிகமாகவும் கூற, ஆஹா கொஞ்சம் தெளிவாக பேசினா இதில் நல்ல பணம் பார்க்கலாம் போலையே, எப்படியாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட திலகா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் கேட்ட மாதிரியே அந்த மாத்திரை எப்படியாவது ஏற்பாடு பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு, நீங்கள் இப்போ இங்கிருந்து கிளம்புங்க, நான் அந்த டேப்லெட்டை வாங்கின உடனே ஹரிஷ்கிட்ட கொடுத்து விடுறேன்
பணத்தை அதுக்கப்புறம் கூட நான் வாங்கிக்கிறேன் என்று பொறுமையாக அவர்களிடம் பேசி அங்கிருந்து அனுப்பி வைத்தார். சூப்பர் மேம், உங்களை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியாவது அதை வாங்கி கொடுத்துருங்க என்று மாறி மாறி திலகாவிற்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த கூட்டமே அங்கிருந்து கலைந்து சென்றது. சந்தனா மற்றும் ஹரிஷ் இருவரும் திலகாவை முறைத்து பார்த்தனர். அத்தை, என்னை கேட்காம நீங்க எப்படி இப்படிலாம் வாக்கு கொடுக்கலாம் என்று ஹரிஷ் பேச்சை ஆரம்பிக்க, நீ எதுவும் பேசாத, நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமா, இல்ல கிடைச்ச வாய்ப்பை இழக்க நான் என்ன உன்ன மாதிரி முட்டாளா என்று அவனை முறைத்து பார்த்து கொண்டே கேட்ட திலகா, இன்னும் எதுக்காக நீ இங்கே நின்றுட்டு இருக்க, உடனே கிளம்பு, போய் அந்த சார் எங்க இருக்காரோ அவரை தேடி கண்டுபிடி, அவங்க கேட்ட மாதிரி அந்த பவர் பில் அவர்கிட்ட இருந்தா அதை வாங்கிட்டு வா, அவர்கிட்ட இல்லைன்னா எப்படியாவது அதை ஏற்பாடு பண்ண சொல்லு. ஒன்று ரெண்டுல இல்ல, அவர்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. நான் எப்படியாவது இப்போ வந்துட்டு போனவங்கிட்ட மறுபடியும் பேசி இன்னும் கொஞ்சம் பணத்தை வாங்க முடியுமான்னு பார்க்குறேன். அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி மாத்திரை வேணும், நீ உடனே கிளம்பு என்று சொல்லி அவனை வீட்டிலிருந்து வெளியே அனுப்ப தயாராக, என்னால் முடியாதத்த, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் என்று மறுத்தான் ஹரிஷ். இங்கே பாரு, நீ திரும்பி வந்த உடனே உன சந்தனா கூட வாழவிடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன். சந்தனா கிட்ட கூட நான் அதை சொன்னேன், ஆனால் விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்ச மாதிரி உன் பின்னாடி இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அந்த ஒரே காரணத்துக்காக உன்னை சந்தனா கூட சேர்ந்து வாழ விடலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ அதை கெடுத்துக்காத, தயவு செஞ்சு போய் அவங்க கேட்டதை வாங்கிட்டு வா, அப்படி பண்ணா உன்னை என் பொண்ணு கூட வாழ விடுவேன் என்று அவன் உடல் நிலையை கூட கருத்தில் கொள்ளாமல் பிடிவாதமாக கூறினார் திலகா. சோர்ந்து போய் அவரை பார்த்த ஹரிஷ், இங்கே பாருங்கத்த, நான் ஒன்னும் வேணும்னே அவரை போய் பார்க்க மாட்டேன்னு சொல்லலை, அவர் இப்போ எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு எனக்கே தெரியாது, அவர் எங்க போய் தேட சொல்றீங்க, அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை என்று அவன் பொறுமையாக உண்மை நிலையை கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இப்போது திலகா இல்லை. அதான் அவர் எங்க இருக்காருன்னு தெரியலன்னு சொல்றியா, அப்படின்னா போய் தேடினா தானே கிடப்பாரு, இங்கேயே நின்று என்கிட்ட டயலாக் மேலே டயலாகா பேசிக்கிட்டு இருந்தா அவர் எப்படி கண்டுபிடிக்க முடியும், அவங்க எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, எப்படியாவது அந்த பிள்ளை கொண்டு வந்துரு என்று சொன்னவர் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து, என்னால் இன்னும் கூட நம்ப முடியல, இவ்வளோ பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு என்ற பிரமிப்போடு சொல்லிவிட்டு, இங்க பாரு ஹரிஷ், ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, இப்போ மட்டும் நீ கிளம்பி போய் மாத்திரையோட திரும்ப வரலன்னா அவ்வளோதான் என்று தனது முடிவை கூறியவர் அப்படியே அமர்ந்திருக்க ஹரிஷ் எதுவும் பேசாமல் நின்றான். அங்கு வந்த சந்தனா, மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு அளவு தான் எல்லாமே, அப்புறம் என்ன நடந்தாலும் நான் ஹரிஷை விட்டு வரப்போறதில்ல, அப்புறம் எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன வச்சே அவனை பிளாக்மெயில் பண்ணுறீங்க, அவனே உடம்பு சரியில்லாமல் இருக்கான், அவங்ககிட்ட போய் இந்த வேலையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ தான் அவனோட காயமெல்லாம் சரியாயிட்டு இருக்கு, இந்த மாதிரி நேரத்தில் அவனை என்னால் எங்கேயுமே அனுப்ப முடியாது என்று ஒரு மனைவியாக அவன் உடல் நிலையில் அக்கறை கொண்டு அவள் சொல்ல, அடேங்கப்பா என்ன தான் பண்ண முடியும் புருஷனால், நல்லா இருந்தபோதே எதுவும் பண்ண மாட்டான், இப்போ அடிபட்டுருக்கிறது அவனுக்கு ஒரு காரணம், அவ்வளோதான், காலம் முழுக்க இப்படி எதுவுமே பண்ணாமல் இந்த வீட்டில் ஓசியில் சாப்பிட்டு வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கானா, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, அந்த பில்லை போய் வாங்கிட்டு வந்தால் அவங்க கொடுக்குற பணத்திலேருந்து இவனுக்கு கொஞ்சம் நான் தருவேன், தயவு செஞ்சு இவனை போக சொல்லு என்று சொல்ல, அம்மா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இதை பண்ணவே வேண்டாம்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தர பணத்தில் ஹரிஷுக்கு பங்கு தரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவன் சம்பாதிக்கிற பணம் முழுக்க முழுக்க ஹரிஷுக்கு தான் சொந்தம், ஒருவேளை அந்த பணம் நம்ம கைக்கு வந்தால் அதில் நீங்கள் உரிமை கொண்டாடக்கூடாது என்றாள் சந்தனா. தன் அம்மா இப்படி பணத்தாசை பிடித்து ஆடுவது அவளுக்கு எரிச்சலை வரவழைத்தது. என்னது, எனக்கு உரிமை இல்லையா, உன் புருஷன் இதை பண்ணவே மாட்டான்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கான், அவங்க கிட்ட பேசி இந்த டீலை ஓகே பண்ணது நான், இப்போ எனக்கு ஒரு வேலையாள் மாதிரி தான் உன் புருஷன், அதுக்கு சம்பளம் தானே கொடுக்கணும், அதுக்கு தான் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்றேன், இவனை முதல்ல கிளம்ப சொல்லு, ஒருவேளை அவங்க சொன்ன மாத்திரை இல்லாம அவன் திரும்ப இங்கே வந்துடக்கூடாது, நீயும் அவன் முக்கியமா நான் முக்கியமானு முடிவு பண்ண வேண்டி வரும் என்று சொன்னதில்தான் அவர் பிடியிலிருந்து ஒரு நொடி கூட இறங்குவதை பற்றி யோசிக்கவே இல்லை. அம்மா என்று சந்தனா மீண்டும் பேச வர அவளை தடுத்து நிறுத்தினான் ஹரிஷ். சந்தனா அவனை திரும்பி பார்க்க, தேவையில்லாமல் அத்தைக்கிட்ட சண்டை போடாது, நானே நினச்சா கூட என்னோட மென்டார் இப்போ எங்கே இருக்காருன்னு தேடியனால கண்டுபிடிக்க முடியாது, ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுனால எந்த யூஸும் இல்லை என்று சொன்னவன் மெதுவாக அவள் தலையை வருடி விட்டு, நீ வீட்டிலே இரு, நான் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி அவள் பதிலுக்கு காத்திருக்காமல் வீட்டிலிருந்து கிளம்பி விட்டான். போகும் அவனை பார்த்து கொண்டே நின்றாள் சந்தனா. ஆனால் வெளியில் கிளம்பி வந்திருந்த ஹரிஷ் வீட்டிலிருந்து சிறிது தூரம் வந்த பிறகு சிரிப்பை அடக்க முடியாமல் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். இவ்வளோ நாள் என்னை பார்த்தாலே வேணும்னே என்கிட்ட வம்பு பண்ணி என்னை அசிங்கப்படுத்தி என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு என்னால் ஒரு காரியம் ஆகணும்னா உடனே என் காலை பிடிக்கிறாங்க, நான் இவங்களுக்கு பில் வாங்கி தரணுமாமா, அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது என்று மெதுவாக வாய்விட்டு சொன்னவன், சந்தனாவுக்காக தான் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன், ஆனால் அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அப்போது திடீரென அவன் கழுத்தருகில் கத்தி ஒன்று உரசி செல்ல அதிர்ந்து நகர்ந்து திரும்பி பார்த்தான். பில் வேண்டும் என்பதற்காக ஹரிஷிடம் நல்ல முறையில் பேசி அதை வாங்க மற்றவர்கள் முயற்சி செய்தனர். அவன் முடியாது என்று கூறுவதற்கு முன் அனைத்தையும் தான் முடித்து தருகிறேன் என்று வாக்கு கொடுத்த திலகா ஹரிஷையும் வற்புறுத்தினார். அந்த மாத்திரையை ருத்ரவேந்தரிடமிருந்து வாங்கி வரச் சொல்லி பின் ஏதேதோ பேசி அவரை சமாளித்து விட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த ஹரிஷ்,
என்ன ஆனாலும் இதை நான் பண்ண மாட்டேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருக்க கழுத்து ஓரத்தில் யாரோ கத்தியை வைத்தனர். அதை பார்த்து பதறியவன் சற்று விலகி திரும்பி பார்க்க யாமினி அவனை முறைத்து கொண்டு நின்றாள். நீயா என அதிர்ச்சியாக பார்த்தவன் அவளை விட்டு விலகப் போக, நான் தா, இன்னைக்கு உன சும்மா விடமாட்டேன் பாரு என்று அந்த கத்தியுடன் அவனை முன்னால் நெருங்கினாள் யாமினி. இங்க பாரு, கதையெல்லாம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்காக இப்படி என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டே ஒரே கராத்தே வெட்டில் அவளுடைய கத்தியை பறித்தவன் அங்கிருந்து நகர பார்க்க அவளும் விடாமல் அவனை துரத்த ஆரம்பித்தாள். சிறிது தூரத்திற்கு மேல் கடுப்பாகி அப்படியே நின்றவன் அவளை திரும்பி பார்த்தான். இன்னைக்கு உன் கதையை முடிக்காம இங்கிருந்து போக மாட்டேன் என்று கத்தினாள் யாமினி. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இந்த அளவுக்கு எம்எல்ஏ கோமா இருக்க, அதுவும் வெயிட் பண்ணி என்ன கொலை பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் பண்ணலையே. நீ தான் நான் சொல்ற எதையுமே கேட்காம அந்த ராஜேஸ்வரன் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன போய் சொன்னாலும் அது எல்லாத்தையும் நம்புனேன். நான் எத்தனை முறை உங்ககிட்ட உண்மையை சொல்ல முயற்சி பண்ணேன் உனக்கு தெரியுமா? ஆனா நீ தான் எதையும் காது கொடுத்து கேட்க கூட தயாரா இல்ல. அவங்க பேச்சை கேட்டு ஏற்கனவே நீ என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்க, அதெல்லாம் உனக்கு பத்தாதா? இப்ப மறுபடியும் எதுக்கு வந்திருக்க என்று சற்று குழப்பமாக அதை கேட்டான். நீ ஒன்றும் பண்ணலையா என்று அவனை முறைத்தாள் யாமினி. நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க போறதில்ல. ராஜேஸ்வரன் சார் சாவுக்கு நிச்சயம் நான் பழி வாங்கியே தீருவேன், அதுக்காக தான் வந்திருக்கேன் என்று சொன்னாள். அதற்கு மேல் அந்த பேச்சை வளர்க்க விருப்பம் இல்லாமல் இடுப்பில் சொருகி வைத்திருந்த இன்னொரு கத்தியை எடுத்து ஹரிஷ் நெஞ்சில் குத்த வந்தாள். அதை லாவகமாக பிடித்து தடுத்தவன், இங்கே பார் யாமினி, என் பொறுமைக்கெல்லாம் ஒரு அளவுக்கு தான், உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ரொம்ப கண்ட்ரோலில் வாயத்திறந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ புரிஞ்சுக்காம இப்படியே பண்ண, அப்புறம் அதுக்கு என்னோட பதில் வேற மாதிரி இருக்கும் என்று கத்தியை உதறிவிட யாமினியால் நிற்க முடியவில்லை. தள்ளாடியபடியே இரண்டு அடிகள் பின்னால் சென்றாள். அவள் எவ்வளவு வித்தைகள் கற்றவள் இருந்தும் ஹரிஷ் மெதுவாக தள்ளிவிட்டதற்கு கூட அவளால் தாக்கு பிடிக்க முடியவில்லை என்பது அவளுக்கு பெரும் ஆச்சரியமான விஷயம்தான். பின் அவள் ஹரிஷை பார்த்து கொண்டிருக்க, இப்பாரு, இதுதான் உனக்கெல்லாம் கடைசியாக மன்னிப்பு கொடுக்கறது, இதுக்கப்புறம் இதே மாதிரி என்னை தேடி வர்றது, எனக்கு தொந்தரவு கொடுக்கறது ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்னோட பதில் வேற மாதிரி இருக்கும், அந்த மொத்த யூனியனையுமே நான் கலைக்க வேண்டி வரும், இது எல்லாமே உன்னால்தான் நடக்குதுன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு நீயே யோசிச்சு பார்த்துக்கோ என்று இடுப்பில் கை வைத்து வெகு சாதாரணமாக கூறினாலும் சொன்னதை செய்தே தீர்வேன் என்னும் அழுத்தம் அவனது குரலில் நன்றாகவே தெரிந்தது. என்ன விளையாடிட்டு இருக்கியா, நீ நினைச்ச உடனேலாம் அதெல்லாம் பண்ணிட முடியாது, என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசு என்று சொன்னவள் நம்பவில்லை. அவன் நினைத்தால் இதையெல்லாம் செய்ய முடியும் என்று அவளுக்கு சிறிதும் தோன்றவும் இல்லை. இருந்தாலும் ஒருவேளை அப்படியெல்லாம் நடந்து விடுமோ என்று சிறிது பயம் அவளுக்குள் பரவ ஆரம்பித்தது. உனக்கு எதுவுமே தெரியல, நான் நினைச்சா இப்ப நான் சொன்னதை என்னால செய்ய முடியும், உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் நீ என்கிட்ட தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை பண்ணிட்டேன், போனதெல்லாம் போய் தொலைட்டும்னு என்னால் போக முடியும், ஆனால் இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணால் அதே மாதிரி நான் சும்மா இருக்க மாட்டேன், எல்லாத்தையும் பொறுத்துட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பழைய ஹரிஷ் கிடையாது, இப்போ முன்னாடி இருக்கிறது புது ஹரிஷ். இந்த ஹரிஷுக்கு யார் என்ன கொடுத்தாலும் அது அப்படியே திருப்பி கொடுக்க தான் தெரியும், அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு மேலே உன்னோட தலையெழுத்துன்னு நான் போயிடுவேன் என்று சொல்லி அவளை முறைத்து பார்த்தான் ஹரிஷ். இந்த இடத்திலேயே அவன் நினைத்தால் அவள் கதையை முடிக்க முடியும், இருந்தும் தேவையில்லாமல் பிரச்சனை வளர்க்க வேண்டாம் என்று நினைத்துதான் பொறுமையாக பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் தன்னை இப்படி பேசுவது தன்னை பெருமளவில் அவமானப்படுத்துவதற்கு சமம் என்று நினைத்தவளால் அவன் பேசுவதை கேட்கவே முடியவில்லை. எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டியா, உன்னை நான் விடமாட்டேன், இப்போ என்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்ததுக்கும் சேர்த்து உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு என்று சொல்லி அவனை தாக்குவதற்காக நெருங்கினாள். சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன், உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா என்று சொல்லி ஹரிஷ் அவளை பிடித்து தள்ளிவிட நிற்க முடியாமல் பின்னால் சென்று கீழே விழுந்தவள் வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. அவள் அதிர்ச்சியாக அவனை பார்க்க, இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் என்று சொன்னவன் அவளை திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பி செல்ல ஆரம்பித்து விட்டான். அவன் அடித்ததற்காகத்தான் கீழே விழுந்தோமா, அவன் அடித்ததற்காகவா தனக்கு ரத்தம் வருகிறது என்று புரியாமல் அவள் பற்களை கடிக்க மீண்டும் வாயிலிருந்து ரத்தமாக வந்தது. அதற்கு மேல் அவளால் சுய நினைவோடு இருக்க முடியவில்லை, அப்படியே மயங்கி சரிந்து விட்டாள். அவளுக்கு என்ன ஆனால் எனக்கு என்ன என்று இன்னொரு பக்கம் ஹரிஷ் கிளம்பிவிட்டான். இன்னொரு பக்கம் பூஜா, மோனிஷா மற்றும் அவர்களுடைய பணக்கார தோழமை கூட்டமே ஒன்று திரண்டு இருந்தனர். அவர்கள் எப்போது ஒன்று சேர்ந்தாலும் சிரிப்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமே இருக்காது. ஆனால் இன்று முதல் முறையாக அந்த இடம் முழுவதும் அமைதியே நிறைந்திருக்க அனைவரது முகமும் தீவிரமாக இருந்தது. பூஜா, மோனிஷா, நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? அதான் நீங்க பயந்த மாதிரி எதுவும் நடக்கலையே, அந்த ஹரிஷ் சண்டை போட்டு போட்டியில ஜெயிச்சு தாத்தாவை காப்பாத்திட்டானே, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு தாத்தாவுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, அவரை நம்ம எப்படியாவது காப்பாத்திடலான்னு தோணுது, எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் ஏன் சோகமா இருக்கீங்க என்று பூஜாவின் தோழி ஒருத்தி அவள் தோளில் கை போட்டு பொறுமையாக சொல்லி பூஜாவுக்கு ஆறுதல் அளிக்க முயன்றாள். அதை கேட்ட இன்னொரு பெண், ஆமா மோனிஷா, உன் தாத்தா ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, அந்த ஹரிஷ் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் உன் தாத்தா விட்டுற மாட்டான், அவருக்காக ஏதாவது பண்ணி நிச்சயம் அவரை காப்பாத்த ஏதாவது முயற்சி பண்ணுவான், அதுல முதல் ஒரு கட்டம் தான் இந்த போட்டியில ஜெயிச்சது, நிச்சயம் தாத்தா திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாரு என்று சொன்ன அந்த பெண் ஹரிஷை மீண்டும் ஒரு முறை சந்திக்கலாமா என்று கூட யோசித்திருந்தாள்.
இவர்கள் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மூன்றாவது பெண், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அந்த ஹரிஷ் தாத்தாவை காப்பாத்துறதுக்காக நிறைய பண்ணிட்டாரு, ஆனா இப்போ அவர் எங்க? அந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இப்ப வரைக்கும் யாருமே பாக்கலன்னு சொல்றாங்க. அவர் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு தெரியல. அது எப்படி திடீர்னு ஒருத்தர் டக்குன்னு மறைஞ்சு போயிட முடியுமா என்ன? அவர் திரும்ப வந்தாதானே நீங்க சொல்றதெல்லாம் பண்ண முடியும். இப்ப அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கே என்று அவர்கள் மாறி மாறி பேசிக்கொண்டே போக, அனைத்தையும் கேட்டு ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டாள் மோனிஷா. நாம போய் அந்த ஹரிஷை மறுபடியும் மீட் பண்ணி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கணும், அப்பதான் எல்லாத்தையும் நம்மளால சரியா செய்ய முடியும் என்று தோழிகள் மாறி மாறி அறிவுரை வழங்க, மோனிஷா என்ன செய்வதென்று புரியாமல் குழம்பி போய் பார்த்தாள். அவளை பொறுத்தவரை இப்போதுதான் தாத்தாவை காப்பாற்றுவதற்கு முயன்ற ஹரிஷ் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்திருக்கிறான். அதற்குள் மீண்டும் சென்று அவனை சந்தித்து அவனிடமே உதவி கேட்க வேண்டுமா என்று அவளுக்குள் பெரும் கேள்வி ஓடிக்கொண்டிருக்க, என்ன மோனி யோசிச்சுட்டு இருக்க, நாம போய் அவரை பார்ப்போம் என்று மீண்டும் அவளை அழைத்தனர். இல்ல, இப்ப நம்ம போய் அவரை பார்த்து அவர்கிட்ட உதவி கேட்கறது சரியா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் அவர் ரெக்கவர் ஆயிட்டு இருப்பாரு, அட்லீஸ்ட் அவர் உடம்புல இருக்கிற காயங்களாவது சரியாகணும், அதுக்கப்புறம் நம்ம போய் அவர்கிட்ட உதவி கேட்கலாம், அது வரைக்கும் நம்ம அமைதியாதான் இருந்தாகணும் என்று விளக்க, இன்னொரு பக்கம் தாத்தாவை நினைத்தும் பயமாக இருந்தது. ஆனால் நிச்சயம் அங்கு இருப்பவர்கள் தாத்தாவை எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று ஏதோ ஒரு பக்கம் நம்பிக்கையும் இருந்தது. இன்னொரு பக்கம் யாமினியிடம் பிரச்சனையெல்லாம் முடித்துவிட்டு நேராக தனது கல்லூரி கேம்பஸுக்கு வந்து சேர்ந்தான் ஹரிஷ். விடுமுறை என்பதால் அனைவரும் வீட்டிற்கு சென்றிருந்தனர். அந்த மொத்த கேம்பஸிலுமே யாருமே இல்லை. மெதுவாக அனைத்து இடங்களையும் பார்த்தபடி உள்ளே நுழைந்தான் ஹரிஷ். மெதுவாக அனைத்து வகுப்புகளையும் கடந்து சென்றவன் ஆபீஸ் ரூம் அருகில் வந்தான். அங்கு நாதன் அறை இருக்க கதவை தட்ட அவன் கைகள் உயர்ந்த நேரம், கதவு திறந்தார்க்கு உள்ளவா என்று உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது. உள்ளே சென்றவன் அவரை பார்த்து சிரித்துக்கொண்டு, உங்களுக்கு பெரிய பெரிய அபார திறமையெல்லாம் இருக்கு போல, நான் வெளியே இருக்கும்போதே உங்களால நான் வந்ததை கண்டுபிடிக்க முடியுது, பெரிய விஷயம்தான் என்று சொல்லி சிரித்துக்கொண்டே அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். இதுவே அவ்வளவு பெரிய திறமனா? அப்ப ஒன்னு என்னன்னு சொல்றது, உனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படித்தானே என்று எதிரில் அமர்ந்திருந்த அவரும் சிரித்துக்கொண்டே நாற்காலியில் சாகசமாக சாய்ந்து விட்டு, வெளியில பார்க்க நீ நார்மலா தெரிஞ்சாலும் இப்பதான் உன்னோட காயமெல்லாம் சரியாகுதுன்னு நினைக்கிறேன், இது ரெக்கவரி டைம் தானே, சோ நீ இப்ப கோல்டன் பில் எடுத்துக்கிறது சரியா இருக்கும், அப்பதான் நீ கம்ப்ளீட்டா பழைய நிலைமைக்கு வர முடியும் என்று சற்று தீவிரமாக கூற, அதுவரை சிரித்துக்கொண்டு அவர் பேசியதை கேட்டிருந்த ஹரிஷின் முகம் சட்டென மாறியது. நீ எதுக்காக யோசிக்கிறன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நான் உன்னோட மென்டர் ருத்ரவேந்திர இதுக்கு முன்னாடி ஒரு முறை சந்திச்சிருக்கேன், அவரும் நானும் உனக்காக இந்த கோல்டன் பில்லை தயாரிக்கணும்னு ஏற்கனவே பேசிட்டோம், ஆனால் அதுக்கு முக்கியமாக தேவைப்படுற சிறப்பு பொருட்களை இப்போ நம்மக்கிட்ட இல்லை, அது மட்டும் இருந்தால் உனக்கு தேவையானதை உடனே தயார் பண்ணிடலாம் என்று சொல்ல, ஹரிஷ் எதுவும் பேசாமல் அவரை நிமிர்ந்து பார்த்தார். இப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது, இதெல்லாம் ஏற்கனவே நான் அவங்க கிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன், அதான் சொல்லிட்டேன் என்று சொல்ல, தான் நினைத்ததெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் என்னும் அதிர்ச்சியான பாவனையோடு அவரை பார்த்த ஹரிஷ் அப்படியே அமர்ந்திருக்க, நானே தான் பேசிகிட்டு இருக்கேன், எதுவும் பேச மாட்டியா, என்ன விஷயம்னு சொல்லு என்று கேட்டார். அது நான் சொல்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது, அதான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன், இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியாததை நான் எப்படி சொல்ல முடியும் என்று சோர்ந்து போய் கேட்டவன் கைகளை அந்த டேபிள் மீது ஊன்றி அமர்ந்தான். நீ சொல்கிறதெல்லாம் புரியுது ஹரிஷ், சரி நீ சொல்ல வந்தது அப்புறமா சொல்லு, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், உனக்கு அந்த பில்லை ரெடி பண்ணி கொடுத்தா உன்னோட சக்தி ரெண்டு மடங்காக மாறிடும், ஆனால் அதனால் எனக்கு என்ன பயன் இருக்குது, உன்னால் எனக்கும் அதே மாதிரி பண்ண முடியுமா என்று கேட்க அவரை அதிர்ச்சியாக பார்த்தான். ஹரிஷ் வந்ததிலிருந்து எத்தனை அதிர்ச்சியை கொடுத்து விட்டார், இன்னும் எத்தனை அதிர்ச்சிகளை அவர் ஹரிஷுக்காக வைத்திருக்கிறார் என்று அவனுக்கே தெரியவில்லை. ரொம்ப யோசிக்காத ஹரிஷ், நீ இன்னும் ரொம்ப சின்ன பையன்தான், நீ மனசில் என்ன நினைக்கிறேன்னு உன் முகத்தில் அப்படியே தெரியுது, அதை வச்சு தான் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை, சரி வா நம்ம ரெண்டு பேரும் போய் டீனை பார்ப்போம், அவரை பார்த்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது என்று அவனை அழைக்க, அவனுக்குள் பல கேள்விகள் இருந்தாலும் இப்போது எதையும் கேட்க விரும்பாதவன் அமைதியாக அவருக்கு பின்னால் தானும் எழுந்து சென்றான். இன்னும் குழப்பம் தெளியாமல் மோனிஷாவின் தாத்தாவை எப்படி காப்பாற்றுவது என்ற யோசனையுடன் இருந்த பூஜாவின் ஃபோனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதை எடுத்து பார்த்தாள். மோனிஷா, ஒரு மெசேஜ் வந்திருக்கு என்று சொல்லிவிட்டு அந்த செய்தியை படித்தாள். பிறகு, ஹரிஷ் காலேஜுக்கு போயிருக்கானா, டீனை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்களாமா, கண்டிப்பாக தாத்தா விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் ஹரிஷ் போயிருப்பான்னு எல்லாரும் சொல்கிறாங்க என்ற செய்தியை படித்தவள் தன் தோழியிடம் கூற, நாங்கள் தான் சொன்னோம்ல கண்டிப்பாக என்ன ஆனாலும் அவன் தாத்தாவை காப்பாற்றியே தீர்வான்னு, அதான் இப்போ போய் தாத்தாவை காப்பாற்ற என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிருக்கான், இனிமேல் நம்ம பயப்பட தேவையில்லை என்று அனைவரும் மாறி மாறி சொல்லிக்கொண்டிருக்க, மோனிஷா ஏதோ யோசனையுடன் இருந்தாள். பிரச்சனை எல்லாம் முடிய போகுது, நீ ஏன் இன்னொரு மாதிரி இருக்க என்று இன்னொரு தோழி கேட்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது ஹரிஷ், தாத்தாவை காப்பாற்ற தான் அங்கே போயிருப்பான், எல்லாம் ஓகே, ஆனால் அந்த இடத்துல செக்யூரிட்டி ஓவராக இருக்குமே, அவன் ஒருத்த நாள் எப்படி எல்லாத்தையும் செய்ய முடியும், அது ரிஸ்க்கு, அதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்று சொல்ல, அப்போது தான் அந்த கோணத்திலிருந்து மற்றவர்களும் யோசித்து பார்த்தனர். ஹரிஷ் மோனிஷாவின் தாத்தாவை காப்பாற்றுவதற்காகத்தான் அங்கே சென்றிருக்கிறானா?